தவக்கல மாதிரி இருந்துகிட்டு இந்த கணக்கு வாத்து இன்னா அடி அடிக்குறான்டா டேய் நான் வேற ஹோம்வொர்க் பண்ணலடா நானும் தான்டா ச கைத கேட்டா குட்டி செவரியா பள்ளிக்கூடத்துக்கு தயா போய்கிட்டு இருக்கு என்னது அட்லஸ்ல ஒரு கையெழுத்த போட்டு உடனே வந்துறையா பையா போனா இதுகள வச்சு மேய்க்கிறதுக்கு நான் மாட வாங்கி மேய்ச்சு பூச்சி சங்கு ஊதிட்டாங்கடா நான் போக மாட்டேன் விடுமா காலையில ஸ்கூல் பெல் அடிச்சதும் இப்படி சங்கடத்தோட உள்ள போற இவங்க சந்தோஷமா நினைக்கிற விஷயம் எது தெரியுங்களா ஸ்கூல் முடியும் போது அடிக்கிற இதே ஸ்கூல் பெல் தாங்க பாருங்க எவ்வளவு மகிழ்ச்சியோட சுதந்திர பறவை மாதிரி வெளியே பறந்து வராங்கன்னு இது இந்த ஸ்கூல்ல மட்டும் இல்லைங்க பெரும்பாலான ஸ்கூல்ல இதே நிலைமை தான் ஸ்கூல் பிடிச்சி போற பசங்க வாதியாருங்க 25% குடிக்காம போறவங்க 75% இந்த மெஜாரிட்டி 75% பசங்க வாதியாருங்களை பத்தின கதை தான் இந்த படம் சார் யார சார் பார்க்கணும் ஹெச்எம் பார்க்கணும் என்ன விஷயமா என் பேரு ராஜா சார் 12 வருஷமா வாட்ச்மேனா இங்க தான் குப்பை கொட்டிட்டு இருக்கேன் குப்ப ரொம்ப சேர்ந்திருக்குமே அது அல்லது பத்தி ஹெச்எம் மீட்டிங்ல பேசிட்டு இருக்கார் வாங்க சார் எங்க லெஃப்ட்ல போய் ரைட்ல போய் திரும்ப லெஃப்ட் கட் பண்ணா அங்க தான் மீட்டிங் நடக்குது போய் பாருங்க தேங்க்ஸ் கடன் வாங்கி ஆசிரியர்கள் மாதம் முதல் தேதியில் வட்டி கட்டணும் சிங்கப்பெருமாள் ஏஎச்எம் நம்ம மாவட்டத்திலே தரத்திலையும் ரிசல்ட்லையும் ரொம்ப பின்தங்கின ஸ்கூல்னு நம்ம ஸ்கூல் தான் பேர் எடுத்திருக்கு 1300 பேர் படிச்சுக்கிட்டு இருந்த இந்த ஸ்கூல்ல இப்ப வெறும் 700 ஸ்டூடெண்ட்ஸ் தான் படிச்சுக்கிட்டு இருக்காங்க இப்படியே போயிட்டு இருந்ததுன்னு வைங்களேன் ஸ்கூல் இழுத்து மூட வேண்டியதுதான் இந்த அளவுக்கு குறைவான ரிசல்ட்டுக்கு என்ன காரணம்னு கல்வி துறையில என்ன கூப்பிட்டு காரி துப்புறாங்க அஸ் ஹெச்எம் நான் என்ன பதில் சொல்றதுன்னு எனக்கு தெரியல என்ன பண்ணலாம் சார் சொல்லுங்க ரொம்ப முடியாத சூழ்நிலையில இருக்கிற அன்னாடங்காட்சிங்களை தவிர எல்லாருமே கவர்மெண்ட் ஸ்கூல் நம்பாம பிரைவேட் ஸ்கூல்ல நம்பி போயிடுறாங்க ஒன்னு ரெண்டு தவிர இங்க இருக்கிற பசங்களோட பேரண்ட்ஸ் எல்லாமே விவசாயம் கூலி வேலைன்னு பாக்குறவங்க தான் இந்த பசங்க ஸ்கூல் முடிஞ்சு போனா இவங்களும் அந்த மாதிரி வேலைங்களை தான் பார்க்க வேண்டியிருக்கு அதுவும் இல்லாம ஸ்கூல் தவிர இவங்களால தனியா டியூஷன் வச்சுக்க முடியறது இல்ல படிப்ப பத்தி சொல்லி தரதுக்கான சரியான கைடன்ஸும் வீட்ல இல்ல அத சொல்லி கொடுக்கிறதுக்காக தான் கவர்மெண்ட் நமக்கு சம்பளம் கொடுக்கு சார் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் மே ஐ கம் இன் வாங்க தேங்க்ஸ் சார் என் பேர் தயாளன் நான் புதுசா ட்ரான்ஸ்ஃபர்ல வந்திருக்க ఫిజిక్స్ టీచర్ என்ன தேடுறீங்க சார் இந்த ரூம்ல ஏதோ பேட் ஸ்மெல் வருது இந்த ரூம் மட்டும் இல்ல ஸ்கூலே நாரி தான் கிடக்குது நீங்க போய் உட்காருங்க थैंक यू சார் என்னடா பாக்குற பழைய நாத்தம் பிடிச்ச சாட்ச போட்டு வந்திருக்கேனா புதுசு நம்ப மாட்டேன் நீ நம்ப மாட்டேன்னு தெரிஞ்சதானே பழைய சாட்ச பாக்கெட்ல கொண்டு வந்திருக்கேன் பார் என்ன நாத்தம் நாரி சொல்லுங்க சார் ஸ்டூடண்ட்ஸ் திட்ட கூடாது அடி கூடாது தேவையில்லாம ஆப்சன்ட் போட கூடாது எக்ஸாம் எழுத விடாம பண்ண கூடாது 8th வரைக்கும் ஃபெயில் ஆக கூடாது டிசில கை வைக்க கூடாது இப்படி கவர்மெண்ட்ல 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஸ்கூலுக்கு ஒழுங்கா வராதானே ஏன் வரலன்னு கேட்க முடியல வரவனா ஒழுங்கா படினும் அடிக்க முடியல இதுக்கு இடையில ஸ்டூடண்ட்ஸ் கண்ட்ரோல் பண்ணி எப்படி சார் ரிசல்ட் வாங்குறது ஏன் தம் கட்டறீங்க வியார் உடம்பு என்னத்துக்கு ஆகுறது உங்கள நம்பி ஒரு குடும்பம் இருக்குல்ல ஷெட்யூல் ப்ளீஸ் சார் லிசன் இந்த ஆஃப் ஃபைல் ஸ்டூடண்ட்ஸ்களை வச்சிட்டு நீங்க ஹானஸ்டா ரிசல்ட் எதிர்பார்க்கிறது இட்ஸ் ரோங் கான்செப்ட் வாட் ஐம் டெல்லிங் சில பிரைவேட் ஸ்கூல்ல பண்றது மாதிரி இந்த கழிசிட பசங்களை நான் கழிச்சு கட்டிட்டு நல்ல ஸ்டூடெண்ட்ஸுகளை செலக்ட் பண்ணி 10th பிளஸ் 2 எக்ஸாம்க்கு நீங்க அலோவ் பண்ணீங்கன்னா நீங்க எக்ஸ்பெக்டேஷன் பண்ற ரிசல்ட் உங்களுக்கு அக்செப்டேஷன் ஆகும் கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட் வாட் ஐம் டெல்லிங் இட்ஸ் நைஸ் நோ எக்ஸ்கியூஸ் மீ சார் எஸ் சார் திறமையான ஸ்டூடெண்ட்ஸை மட்டும் வச்சுக்கிட்டு நல்ல ரிசல்ட் காட்டுற ஸ்கூல் நல்ல ஸ்கூலும் இல்லை அங்கே வேலை பார்க்குறவங்க எல்லாம் திறமையான டீச்சர்ஸும் இல்லை சார் ஆக்சுவலாக மோசமான ஸ்டூடெண்ட்ஸுக்கு தான் சார் நல்ல ஸ்கூலும் தேவைப்படுது நல்ல டீச்சர்ஸும் தேவைப்படுறாங்க வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம் பிரதர் என்ன சொல்ல வர்றீங்க சார் சுதந்திரம் வாங்கி 65 வருஷமா கிராமப்புறங்களில் இருக்க குழந்தைங்களை எப்படியாவது ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்து அவங்களுக்கு அடிப்படை கல்வியாவது கொடுத்துடணுன்ற எண்ணத்தில் நம்ம கவர்மெண்ட் இலவச பஸ் பாஸ் சைக்கிள் புத்தகம் யூனிஃபார்ம் முட்டை சத்துணவு ஸ்காலர்ஷிப் ஃபீஸ் இல்லாத படிப்பு லேப்டாப் இப்படி எவ்வளவோ கொடுத்து ரிஸ்க் எடுத்து உள்ளே கொண்டு வர ஸ்டூடெண்ட்ஸை நாம் ரிஸ்கே எடுக்காமல் வெளியில் அனுப்பிச்சிடக்கூடாது சார் சார் இவங்களை வச்சுட்டு நம்ம நல்ல ரிசல்ட் காட்டலாம் சார் அதுக்கு நீங்க தான் பரிச்சை எழுதணும் என்ன ரெவல்யூஷன் பண்றீங்களா
உங்க அவுட்லுக்கே சரியில்லையே. அவுட்லுக்ல என்ன சார் பிரச்சனை? ஸ்டாப் டாக்கிங் நான்சென்ஸ். இந்த பள்ளிக்கூடத்தை பத்தி தெரியுமா? இங்க உள்ள பசங்களை பத்தி தெரியுமா? இவங்க எல்லாம் பண்ணி மேக்க தான் லைக். அது கூட லைக்ல சார். சார் கரெக்ட்டா சொன்னீங்க சார். மேடம் சைலன்ஸ். சார் நம்ம பசங்களா இருந்தா அப்படியே விட்டுருமா சார்? திருத்துறதுக்கு முயற்சி பண்ண மாட்டோம். ஹலோ நாயோட கொடுக்க நிமித்த முடியாதுன்னு இங்க உள்ள 40 டீச்சர்ஸோட ரெப்ரசன்டேட்டிவ் வந்து நான் பேசிட்டேன். சார் கொஞ்சம் உட்காருங்க சார். ப்ளீஸ் சார். சார் என்ன சார் வே? தலையும் இல்லாம காலும் இல்லாம உள்ள புத்திட்டு நிமித்தியா திரும்பி அடம் பிடிக்கிறார். சார் மரியாதையா பேசுங்க. மரி மரி சைலன்ஸ். உங்களுக்கு ரிசல்ட் தானே பிரச்சனை? என்ன பண்ணணும் நான் சொல்றேன். இன்னையில இருந்து நம்ம ஸ்கூல்ல சில ஸ்ட்ரிக்ட்டான சட்டதிட்டங்களை நான் நடைமுறைக்கு கொண்டு வர போறேன். ஸ்கூல் பிரேயர் பெல் அடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லா மாணவர்களும் ஆசிரியர்களும் ஸ்கூல் காம்பவுண்டுக்குள்ள இரு. நல்லவனே அங்க பாறா, ரூல்ஸ் போட சொன்ன ஏஎச்எம்ஏ லேட்டா வரத. பை பை சன். அப்பா உங்களுக்கு மட்டும் கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஜாலி வேலை, ஆனா எனக்கு மட்டும் பிரைவேட் ஸ்கூல். டோன்ட் சே லைக் திஸ் சன். அப்பா கவர்மெண்ட் ஸ்கூல்ல வேலை செய்றேன், அவனா நீ பிரைவேட் ஸ்கூல்ல படிக்கிற. டன் டன் பா. இட்ஸ் ஓகே. சரிதான். ஸ்கூல் ஆரம்பிச்சு முடியற வரைக்கும் யாரும் காம்பவுண்டுக்கு வெளியே சுத்த கூடாது. கிளாஸ் டீச்சர் கிளாஸுக்குள்ள வர வரைக்கும் எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் நின்னுகிட்டு தான் இருக்கணும். இனிமே கிளாஸ்ல அங்க இங்கன்னு இஷ்டத்துக்கு உட்காரவே கூடாது. ரேங்க் அடிப்படையில் தான் உட்காரணும். அப்புறம் கிளாஸ் ரூம்ல மட்டும் இல்ல, இந்த காம்பவுண்டுக்குள்ளேயும் பசங்க பொண்ணுங்க பேசிக்க கூடாது. ரொம்ப கஷ்டமாச்சே. இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் என்னோட 22 வருஷ அனுபவத்திலிருந்து நான் ஒண்ணு சொல்றேன். அடியாத மாடு படியாது. படிக்காத பிள்ளைங்க யாரா இருந்தாலும் சரி, அவங்கள அடிச்சு படிக்க வைங்க. இதனால என்ன பிரச்சனை வந்தாலும் நான் சந்திக்க தயாரா இருக்கேன். என்ன இந்த வருஷம் நல்ல ரிசல்ட்டை கொடுத்தே ஆகணுங்கிறது எச்சமான எனக்கு மட்டும் இல்ல, இங்க இருக்கிற ஒவ்வொரு டீச்சருக்கும் விடப்பட்ட. இனிமே யார் லேட்டா வந்தாலும் டியூட்டில ஜாயின் பண்ணதுக்கு சார். சார் அங்க பாருங்க சார். ஏ பாக்குற போய் புடி அவனை. டேய் 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 பாத்துக்கிட்டு நிக்கறா. திஸ் இஸ் தி படெக்ஸ். ஏன்டா லேட்? அம்மா ஐயோ திஸ் இஸ் தி படெக்ஸ். ஏன்டா லேட்? முறைக்கிற கத்தி வச்சிருப்பேன். நீ போடா. ஏமா லேட்? திஸ் இஸ் தி படெக்ஸ். சை 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 கைய காட்டு. போ. ஏன்டா லேட்? திஸ் இஸ் தி படெக்ஸ். டேய் குனி. எத்தனை கொடமுளகா சைஸ்ல இருந்துகிட்டு அந்த டவுசருக்கு போறதவன கழுத்ரா. சார் வாணா கடைசியா சொல்றேன். நானே கடைசியா சொல்றேன் கழுத்ரா. அப்புறம் ஐயோ ஓ மை காட். போடா போட்டியா போட்டியா. அண்டவா 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 அண்டவா. நான் படிக்கிறப்போ அந்த புகழேந்தி வாத்தியார் மட்டும் தானே? சொல்லுங்க சொல்லுங்க. புகழேந்தி வாத்தியார்னு ஒருத்தர் இருந்தாரு, அவரை பார்த்தாலே நாங்க பயத்துல ஒண்ணுக்கு போயிருவோம். ஆனா இப்ப பசங்களை பார்த்தா நம்ம மூணுக்கும்ல போறோம் சார். ஓ மறந்துட்டேன். காட் பிளஸ் யூ. தேங்க் யூ சார். சார் எதுக்கு டியூட்டியில் ஜாயின் பண்ணதுக்கு சார்? ம் மிலிட்ரியில் ஜாயின் பண்ணிட்டீங்க. ஆமாம் நேற்று ஏதோ மாத்திரம் சொன்னீங்க, லட்டு கொடுக்குறீங்க. லட்டை கூட மாற்றலாம் சார். எப்படி எப்படி? இது லட்டு. அடாடா கை நீட்டுங்க. ம் இப்போ இது பூந்தி. ஆஹா விடுப்பா. இப்போ பாருங்க மறுபடியும் லட்டு. ஆஹா ஹா சேஞ்ச் அலோன் இஸ் பெர்மனன்ட். மாற்றமே நிலையானது. ஹெராக்லிடாபின். இருக்கிறத மாத்த நினைச்சா இப்படித்தான் மண்ணா போகும். யார் அந்த அராபின் லடாக்கு? லட்டு கடை வச்சிருக்கானா? இந்த பார் இந்த வெளிநாட்டு புத்தகங்களை படிச்சுட்டு மேற்கோள் காட்டி பேசுற பழக்கத்தை இன்னையோட விட்டுறணும். இந்தியாவில் உள்ள புத்தகத்தெல்லாம் படிச்சிட்டியா? புடிச்சு வச்சா பிள்ளையா வீசி இருந்த சாணி. பழசா இருக்க புதுசா இந்த சிங்க பெருமான் சொல்றான்பா. இந்த ஸ்கூல்ல இருக்கிற வரைக்கும் தான் நீ வாத்தியா. இந்த காம்பவுண்ட விட்டு தூக்கி எறிஞ்சு வச்சுக்க. நீ யார்? Can you catch my point? What I'm telling? It's nice, no?
ஆமா ஆமா தபால் பெட்டில தபால் போறவங்க எல்லாம் போலாம் நான் ஒரு புத்தகத்திடம் என்னடா அது பசங்களோட சோசியல் சயின்ஸ் புக்கை திருடி கடையில போட்டு கல்கனா வந்துட்டான் சார் அதான் சார் ஸ்கூல்ல பத்துறோம்னு சுத்தி வர சொன்னார் சார் திருண்ணியா தப்பு இல்ல தப்புதான் சார் இனிமே அப்படி பண்ணக்கூடாது சரி சார் குட் புடி சார் 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 எங்களை அடிப்பார் சார் வேலன் சார் பண்ணாருன்னு சொல்லு உங்க சார் ஒன்னும் சொல்ல மாட்டார் இரு பெரிய கொம்பு இந்த ஸ்கூல்ல நம்ம கிளாஸ் 12B மட்டும் தனியா தெரியும்னா நீங்கலாம் நான் சொல்றத தான் கேக்கணும் கேக்குறோம் டீச்சர் வர வரைக்கும் எல்லாரும் உட்காருங்க டேய் கண்ணாடி உட்காரா ஒரு பெரிய எச்எம் சொல்லிட்டு போடா டேய் என்னடா சொன்ன அப்படி போறான் அவனை உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லுமா உட்காருங்க கலக்குறாடா உட்காராதா பசங்களும் பொண்ணுங்களும் பேசலாம் அப்புறம் மஞ்சு உங்க வீட்ல என்ன விசேஷம் உன் மூஞ்சி ஆளை பாரு சைலன்ஸ் சைலன்ஸ் இந்த ரேங்க் பிரகாரம் உட்கார்ற வேலை இங்க இருக்க கூடாது அவங்களுக்கு பிடிச்ச இடத்துல உட்காந்துக்குங்க ஆகா ஆகா சூப்பர் ரூல்ஸ்டா நான் படுத்துக்கிட்டே படிக்கிறேடா யாரும் கிளாஸ்க்குள்ள வர கூடாது இப்படி அடிக்குறாரு கிளாஸ் கோச் குட் மார்னிங் சார் குட் மார்னிங் சார் எல்லாரும் நின்றுட்டு தான் சார் இருந்தோம் பழனி தான் சார் எல்லாரும் மிரட்டி உட்கார சொல்லிட்டான் யார் பழனி அவன் சார் இதெல்லாம் சாரோட வேலை தானா ஆமாம் சார் நல்லா இருக்கு இனிமே கபா கலா கனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்க என்ன சார் பழனி சொன்னதே ஃபாலோ பண்ணுங்கன்னு இல்லை இப்போ வேற ஏதோ மாதிரி சொன்னீங்களே புரியலல்ல புரியல சார் உட்காருங்க கா பா கபா கடி கப்பு என்னடி இது சார் இந்த விளையாட்டு எங்களுக்கே தெரியும் சார் இல்லடா கபடி 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 சைலன்ஸ் காக்கல் அடிக்கிறாரு தப்பா அழுதிட்டாரோ இப்ப படிங்க படி 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 பேனம் வெற்றி படி சார் என் பொண்ணு இங்க சேர்த்திருக்கேன் இந்த வகுப்பு தான் சொன்னாங்க ஒரு வார்த்தை சொல்லி விட்டுட்டு போலான்னு வந்தேன் சார் வாமா வணக்கம் சார் போயிட்டு வரேங்க சார் நல்லது கர்மா சரிங்க சார் உன் பேர் என்னமா அறிவழகி சார் காக்கரி கவ கழகி ஏய் படிப்பு ஏறாத மண்டல இது மட்டும் இப்பறம் ஏறிச்சு லிசன் என் பேர் தயாளன் இன்னிலேருந்து உங்களுக்கு ஃபிசிக்ஸ் டீச்சர் கிளாஸ் டீச்சர் ரெண்டுமே நான் தான் உங்களை பற்றி நான் போக போக தெரிஞ்சுக்கிறேன் சார் இந்த கபக்கடி கபக்கடி மாதிரி வேற ஏதாவது சொல்லிக் கொடுங்க சார் சொல்கிறேன் பழனி இது என்ன கலர் படி சிவப்பு சார் நீ சொல்லு சிவப்பு சார் நீ சிவப்பு சார் நான் சொல்கிறேன் இது வெள்ளை சார் சிவப்புன்னு எழுதிட்டு வெள்ளைன்னு சொல்ல சொல்கிறீங்க எழுதியிருக்கிற வார்த்தையை படிக்கக்கூடாது அப்புறம் கலர் பேர் சொல்லணும் சரி சார் இந்த விளையாட்டு நல்லா தானே இருக்கு இல்லடா பச்சை குட் ஊதா வெள்ளை கோரஸ் பண்ணது போதும் நீ ஃபர்ஸ்ட் படி செட்டி வேத்துல படிக்கும் பாரு வெள்ளை பச்சை நீலம் பச்சை மஞ்சள் நீலம் சைலன்ஸ் உட்கார் சரி சார் இப்போ இந்த சைடு நீ சொல்லுமா
நல்ல சார், இந்த பொண்ணு சொல்றதுக்குள்ள கிளாஸ் முடிஞ்சிரு சார். ஏய் சைலன்ஸ் படிமா. குட். இவங்க ரியாக்ட் பண்ற அளவுக்குலாம் உனக்கு பெரிய பிரச்சனை ஒண்ணும் இல்ல. இவங்க தப்பா நினைச்சிருவாங்களோன்ற பயம் மட்டும்தான் இருக்கு. பசங்க பாத்தீங்களா, கூட படிக்கிற பொண்ணுக்கு இருக்கிற ஒரு சாதாரண பிரச்சனையை பெருசாக்கி எவ்வளவு பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி வச்சிருக்கீங்க. என்ன சார் சார் உட்காரு. நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா. ம், நான் ஒரு ஹோம்ஒர்க் தரேன், டெய்லி வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணு. அங்க வீடியோவே எடுத்துட்டு இருக்கோம். ஏய் ரத்தா மவனே, இனிமேல் யாராவது அறிவழகிய பாக்குறது ஃபாலோ பண்றதுன்னு தெரிஞ்சிச்சு எல்லாருக்கும் பாடைய கட்டிடுவேன். புரிஞ்சா? சரிடா நல்லவனு. இட்ஸ் நாட் குட் மார்னிங், வெரி பேட் மார்னிங் ஃபார் மீ. எல்லா கிளாஸ்க்கும் ஒரு சட்டம், உங்களுக்கு ஒரு சட்டமா? டீச்சர் வரும்போது மட்டும் எந்திரிச்சு நின்னா போதுன்னு தயா சார் தான் சார் சொன்னாரு. தயா, அவர் சொன்னாரு நீங்க எல்லாம் உட்கார்ந்துருக்கீங்க. ஸ்டாண்ட் அப் ஆன் தி பெஞ்ச். ஹே டீனேஜ் வுமன்ஸ், உங்களுக்கு மட்டும் தனியா சொல்லணுமா? ஸ்டாண்ட் அப் பை சே. என்னடா தலையில படிச்சுட்டு இருக்க? இப்போ ஓகேவா சார்? எனக்கு ஓகேடா, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எனக்கும் ஓகே சார். எப்படி ஓகே ஆகும்? பேச்சும் சரியில்லை, பேஜும் சரியில்லையே. என்னம்மா நீ தலைகளை படிச்சுட்டு இருக்க? ஓகேவா சார்? எனக்கு ஓகே, ஆனா உனக்கு? உங்களுக்கு ஓகேனா எங்களுக்கு ஓகே சார். இல்லடி ஆண்டி, இது என்ன புது டீ? நியூ அட்மிஷன் சார். டேய் கேள்வி கேட்டாங்க, க்ளோஸ் யுவர் மவுத். ஓ, பேர் என்ன? அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி? இதுக்கு முன்னாடி அறிவழகி சார். இதுக்கு முன்னாடி எங்க படிச்ச? நிர்மலா ஹையர் செகண்டரி ஸ்கூல் சார். சார், அப்படியே ஊரே கேளுங்க சார். தலைவெட்டிபுரம் சார். என்னம்மா சொன்னே? தலைவெட்டிபுரம். அப்பா நல்லா இருக்காங்களாம்மா? ம் சார், அப்படியே தெரியும் கேளுங்க சார். ஏன் அப்படியே அட்ரஸையும் வாங்கி கொடுத்தறனே? என்ன மிஸ்யூஸ் பண்ண பாக்குற? ஐ அம் நாட் எ மீடியேட்டர், ஐ அம் எ டீச்சர். அண்டர்ஸ்டாண்ட்? எஸ் சார். ஐயோ அப்பா ஸ்டாண்ட். Hey, I am your teacher. You are my student. நான் தான் கேள்வி கேட்கணும். கேளுங்க சார். Where is your pen? Seize my pen. Seize my pen, sir. Hey! லாஸ்ட் ரேங்க் எடுத்த டாக்னி லாஸ்ட் பெஞ்சில உட்காரணும். எப்புறம் இங்க வந்த சார்? புடிச்ச இடத்துல உட்காரலாம். தயா சார் தான் சொல்லிருக்காரு. நான் சொல்ற போறாங்க சார். நீங்க ஒண்ணு சொல்றீங்க, அவர் ஒண்ணு சொல்றாரு. யார் சொல்றா சார் நாங்க கேக்குறது? யார் சொல்றத கேட்கணும்ன்றத நான் டிசைட் பண்றேன். போடா லாஸ்ட் பெஞ்சுக்கு. அப்ப இந்த ஸ்கூலோட வாத்தியன்ற திமுரு அடக்குறேன். போகுதுரா? போகுதா? ஆமாண்டா.
அவனுக்கு என்னத்தான் சொல்றானுங்க, ஆனா என்ன பார்த்து சொல்லல அதான்டா மரியாதை. ஐயா அவனுக்கு உங்களை தான் சொல்றாங்க. இது மட்டும் நல்லா கேக்குதோ பழுக்க போகுறான். ஐயா உங்க வாயாலே உங்களை வழுக்க போகுதுன்னு சொல்ல வச்சுட்டானுங்க ஐயா. நீங்க டேபிள்ல படுத்துறதுல உங்களுக்கு சந்தோஷமா கெட்ட புடாக்க. அரி வலகி நம்ம போயிடலாம்டா. ஏச்சி வாங்கடா கொஞ்சம் போறேன். கசாக்கவி இது ஓசாவியா பாரு. அவசாவி தானடா. இது எப்படி உன்கிட்ட வந்துச்சு? இது கிளாஸ்ல கடந்துச்சு. கிளாஸ்ல கடந்துச்சா? கிளாஸ்ல கடக்காம உன் ஜாமரி பாக்ஸ்ல இருந்துச்சு. நீ இருடா. நீ சந்தேகப்படுறத பார்த்தா உன் சாவியை திருடி அது கூட பழனி இந்த செயினை இப்ப கோத்து குடுக்கற மாதிரில இருக்கு. நீ நல்லவன்னு ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு தெரியும். பாவம் அறிவலைக்கு தெரியாதுல. அதான் தெரிஞ்சிருச்சு. சாவியை குடு. கும் குதி கவி இரு இரு நான் கேக்குறேன்டா. ஏமா தலைவட்டி புறம் எதுவா இருந்தாலும் சத்தமா சொல்லு. கமு கதை கவி. கமு கதை கவி மூதேவி அவ சொன்னது என்ன அடிக்கிற? அவள அடிக்க முடியாதுல. அதான் அப்பே போயிருந்தா அடியாச்சும் மிச்சம். சீக்கிரம் சைக்கிள்ரா அடி வாங்கி போரு. மறுபடியுமா? லவ் லைக் ஹேட் போறா. பழனி முத்து அறிவழகி. லவ் லைக் ஹேட் லவ் லைக் ஹேட் லவ். ஏய் இவன் அவளை லவ் பண்றான்டா. அது எனக்கு தெரியும்டா. அவளுக்கு போடு அறிவழைக்கு. லவ் லைக் ஹேட் லவ் லைக் ஹேட் ஹேட் லைக் லவ். ஹே அவளும் உன்னை லவ் பண்றடா. ஏய் சொல்லுங்கடா. சூப்பர்ரா. கை குடுறா. டேய் கந்தமோனே சொல்லுமா சார். அப்ப எனக்கு எப்படா வட்டிக்காசு தருவான்? கொடுத்துருவாரு சார். கடங்கார பாய் மவனுக்கு சிரிப்ப பாரு. வாட் ஹேப்பன் டுடே? ஹே இல்லங்க. ஐயோ பாருடி என்ன சிரிப்பு? உங்களை பார்த்தா பார்த்தா ஐயோ ஐயேவா. சரி பாரு போதும் போடா. காலி வளைஞ்சிருந்துச்சு. கரெக்ட். போடல உங்களையும் பஞ்சு முட்டாய் கலரு கத்தரி கப். அமாவாசை 24 நாள் தின்னுகிட்டே இருக்கே, இதெல்லாம் எங்கயா போய் நிக்குது? எங்க நிக்குது? அதான் போய்கிட்டே இருக்கு. சார் அப்படியே வரைஞ்சிருக்கு சார். ஐயா இது யாருக்கியா? தெரியல. ஒல்லி குச்சி உடம்பு, ஓனா மூஞ்சி, செவிட்டு மிஷினு. கோப்பன் டோங்கிரி பாசுறான். நானா இது யாரும் தெரியாதாடா? யாரு சார்? செனப்பண்ணி வயிறு, செஞ்சு வச்ச மூஞ்சி, வெத்தல பாக்ஸ். நானா சார்? கோப்ப சுக்கா ரொட்டியா? டேய் உங்களை விடுங்கடா. இந்த மாபெரும் மனுஷனை மனுஷன் குரங்காக்கி வாழலாம் விட்டுக்கானுங்கடா. அவனுங்களை நான் வாழ விட மாட்டேன்டா. வாங்கடா. சரிங்க. What is this? This is the Patex. Nonsense. நான் சென்சோட தான் இருக்கேன். அவனுக்கு தான் சென்சே இல்லாம எப்படி பண்ணிருக்கானுங்க. இது தயா சொல்லி கொடுத்து நம்ம பசங்க பண்ண வேலை சார். நம்ம போட்டு வச்சிருந்த ரூல்ஸ் எல்லாம் டோட்டலா ஸ்பாயில் பண்ணிட்டா சார். அவன் கிளாஸ் வந்து பாருங்க சார், பசங்களை எந்த அளவுக்கு கெடுத்து வச்சிருக்கான். Come on, HM. Good morning, sir. Morning, morning. Nice, sir. When? Morning, sir.
ஓவர். குட் டே ப்ளீஸ். தேங்க் யூ சார். என்ன விஷயம் சார்? அது வந்து டோன்ட் டாக் கேச்சப் டோன்ட் டாக். இந்த கிளாஸ்ல டிசிப்ளின் தான் இல்ல. சாக் பீஸ் அது கிடைக்குமா? மிஸ்டர் ஃபிசிக்ஸ் டீச்சர் can you give me one check piece? தேங்க் யூ. இப்ப பாருங்க. டேய் இத படிங்கடா. சார் நான் சார். ஏன் சார் அவங்களை வேணான்றீங்க? இவனுங்க குடும்பத்தை கெடுத்தவனுங்க சார். டேய் சோடாப்பட்டி இது என்னன்னு படிடா. ஒயிட் சார். பாத்தீங்களா சார், ரெட்டு. அவன் சொல்றான் ஒயிட்டுன்னு. இது ரெட்டுன்னு அவனுக்கு தெரியும். சாரோட பிராக்டிஸ். அடுத்து பாருங்க, அடுத்து பாருங்க. டேய் டிஎம்எஸ் சார் வாடா வா. ரெண்டுன்னு எழுது. ஓகேவா சார்? ரெண்டு போட சொன்னா 22 போட்டு போறான். என்ன பிராக்டிஸ்? அடுத்த காமெடியை பாருங்க. பேஜமா படி படி. புக்க தலைகள திருப்புறது பாரு. Mahatma Gandhi was a ceaseless quest of woman quality. He brought the women out of their homes and made them equal participants in all ways of life. Social as well political. Andrej always considered of several women and many of his closest associates were women. Under Gandhiji's leadership, thousands of women took leading. இந்த பொண்ணு பேசும்போது திக்குமே, எப்படி இது? எல்லாம் பிராக்டிஸ் தான் சார். கர்மா டங் ட்விஸ்டர். என்னது டெங்கு காய்ச்சலா? நாப்பிரழ்ச்சி. வாழைப்பழம் அழுகி நழுவி பாலில் விழுந்தது. புக்க தலையில வச்சு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங் பிராக்டிஸ். அப்படினா அப்படினா உன் தலையில கல்ல தூக்கி போட்டு கொல்றது. அந்த விஷயத்தை மறந்துடுமே. ஏப்பா இந்த 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 பொய்யா பொய்யா இதென்ன இதென்ன சொல்லு. மெமரைட். பசங்களுக்கு எவ்வளவு தூரம் ஞாபக சக்தி இருக்குன்றதுக்கான பிராக்டிஸ். உடஞ்சது உரத்த நாடு சார். ரெட் டைம் வெயிட்னு படிச்சது ஃபாஸ்ட் ரீடிங். அது மட்டும் இல்ல சார், நீங்க வரும்போது பசங்க தோப்பு கரணம் போட்டுட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கு பேரு சூப்பர் பிரெயின் யோகா. ரெண்டு மூளையும் அக்குப்ரஷர் மூலமா தூண்டுறதுக்கான எக்ஸசைஸ். இதை நான் சொல்லல, நம்ம மறந்து போன தோப்புக்கரணத்துக்கு இப்படி ஒரு பேரை வச்சு டெய்லி ஸ்டூடெண்ட்ஸ் கம்பல்சரி 15 நிமிஷம் இதை பண்ணணும்னு யூஎஸ்ல இருக்கிற 7 பல்கலைக்கழகத்துல சொல்றாங்க. அமெரிக்கால சொன்னா, ஆப்பிரிக்கால சொன்னா, அண்டார்டிகால சொன்னா, முத்திருச்சு. யோ பிசிக்ஸ் எனக்கு எல்லாம் பிசிக்ஸ். ஆக்சுவலா உங்களுக்கு என்ன சார்? நீ தான் பிரச்சனை. உன்னை வெளிநாட்டு புத்தகத்தை பத்தி பேச கூடாது. எத்தனை முறை சொல்ல? தோப்புக்கரணம் நம்மளோட தான் சார். சிங்கப்பெருமாள் என் பேர் தான். மூடிட்டேன் சார். அதனால என்ன யூஸ்? இருக்கு சார், இங்க பாருங்க. நிறைய பேருக்கு ரைட் சைடு பிரெயின் தான் அதிகமா வேலை செய்யும், லெஃப்ட் சைடு பிரெயின் கொஞ்சம் கம்மியா தான் வேலை செய்யும். நம்மளே ரவுண்ட் கட்டறானே. ரெண்டு பிரெயினுமே நல்லா வேலை செய்யறவங்க எந்த டிபார்ட்மெண்ட்ல இருந்தாலும் மாஸ்டரா இருப்பாங்க. பாருங்க. எது? டீ மாஸ்டரா? கரெக்ட். அது கூட பிராக்டிஸ் இல்லாம வராது சார். நம்ம தீபாராதனை மேட்டர் மாதிரி. தீபாராதனையா சார்? ரெண்டு மூளை வேலை செய்யுதுன்றதுக்கான ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தீபாராதனை. தீபாராதனை ஆமா, பிராக்டிஸ் இல்லாம வராது சார். இன்னையிலிருந்து இந்த ஸ்கூல்ல எவன் தப்பு பண்ணாலும் சரி 15 நிமிஷம் தோப்புக்கரணம் போடணும்னு இன்னைக்கே நான் ஆர்டர் போடுறேன். இன்னைக்கு கிளாஸ் நல்லா இருந்துச்சு அறிவு. டேய் புள்ளைங்களா வருதுடா. ஆமாடி கிளாஸ் நல்லா இருந்துச்சு. ஆமாடா. முதல்ல எந்திரி வா 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 வா. ஏண்டா நடு ஓடுற? என்னாச்சு? ஆக்சிடென்ட். கூட இருந்து குளி போறீங்கடா. நல்லவனே போய் ஹெல்ப் பண்றா சொல்லுங்கடா. ஆமாடா ஹெல்ப் பண்றா. இந்த சைக்கிள் வா. இந்த சைக்கிள் நாம தான் தூக்கணும். கை குடுறா. சூப்பரா உறா. அறிவு கை கல கவு கையு செயின் கொடுத்தல பதில் சொல்லிட்டு போ. பதிலா? இரு. ஹை பேனா? பேனா கொடுத்தா லூசு பயலே பிடிச்சதுக்கு நடத்தண்டா. அதுவும் என்ன பேனா? ஹீரோ பேனா. இனிமே அறிவோட ஹீரோ நீதான்னு சொல்லாம சொல்ற. ஓகே ஓகே. ஏண்டா அடிச்ச? சும்மா வெயிட் காட்டுறதுக்கு. அங்க பாரு பாக்குறா. இன்னும் மரியாதை இல்லமா அவோ இவனுக்கிட்டு. அப்புறம் டேய் அதுன்னு சொல்டா. டேய் அவனா ஆடா மாடா. டேய் அறிவழகி பேரை சொல்றா. மேடம் சொல்லணும். ஏன் பழனி இவ்வளவு லேட்டு? உனக்காக எவ்வளவு நேரம் வெயிட் பண்றது? மூஞ்சி பேந்துடும் வாடி. ஏண்டா போண்டா? மேடம் இப்படி வா.
என்னது பழனி சார் டார்ச்சர் பண்றா சார் அவன் மட்டும் இல்ல சார் பாக்குற பசங்க எல்லாம் என்ன பழனி பழனி கூப்பிட்டு வெறுப்பேத்துறாங்க சார் நான் படிக்கணும் சார் எங்க வீட்டுக்கு தெரிஞ்சிச்சுன்னா என் படிப்பு பாதியில நிறுத்திடுவாங்க சார் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு சார் பயப்படாத அப்படிலாம் ஒண்ணும் ஆகாது இங்க பாரு இந்த விஷயத்தை நீ இப்படியே விட்டுட்டு ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு சார் ப்ளீஸ் சார் இதுக்கெல்லாம் எதுக்கு இவ்வளவு டென்ஷன் என்கிட்ட சொல்லிட்டல நான் பாத்துக்கிறேன் நீ போ போ சார் எதுக்கு சார் ஆணி அடிக்கிறீங்க சொல்றேன் நான் நினைக்கிறேன் நாம நல்லா படிக்கணும் சார் எங்கேயோ மந்திரிச்சு திருஷ்டி போங்க பொட்டி லெட்டர் போட்டியா சார் இது லெட்டர் போட்டி இல்லை புகார் பெட்டி என்ன மாதிரி இருக்க டீச்சர்ஸ் ஒவ்வொருத்தரும் தன்னோட ஸ்டூடெண்ட்ஸ் இப்படி தான் இருக்கணும்னு நினைக்கிற மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கும் என்னோட டீச்சர் இப்படி தான் இருக்கணும்னு ஒரு ஆசை இருக்கும் என்கிட்ட உங்களுக்கு பிடிச்சது பிடிக்காதது நிறை குறை அது மட்டும் இல்லாமல் நீங்கள் படிக்கிறதுக்கு தடையாக இருக்கிற பிரச்சனைகள் எதுவாக இருந்தாலும் நல்லது நடக்கும்ன்ற நம்பிக்கையோட இதில் எழுதி போடுங்க தேங்க்ஸ் சார் நீ இந்த ஸ்கூல்ல யாரு சத்துவ அமைப்பாளர் சார் என்ன சத்துவ அமைப்பாளர் மஞ்சள் கருவை ரிமூவ் பண்ணிட்டு பேப்பர் மிக்ஸ் பண்ணி கொடுக்குறோம்டா அள்ளிட்டு போ சரி சார் இன்டு அ மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஆஸ் தி யங்கஸ்ட் ஆஃப் 4 சிப்லிங்ஸ் இது வரைக்கும் நான் தொண்டை கிளிய கிளிய பாடம் நடத்திருக்கனே யாருக்காவது புரிஞ்சதா டே ராசமோன எந்தரா என்னடா கோழி திருடன மாதிரி முழிக்கிற ஏதாவது புரிஞ்சதா புரியல சார் புரியலன்னா உங்க ஒப்பனை போய் கேளு இது புரியலன்னா உனக்கு எதுவுமே புரியாது ஐ சே யூ கெட் அவுட் என்ன சார் பண்றீங்க? ஏன் மேடம் பாக்க பொடியனா இருக்கான் கால்ல வர கட்டு போட்டுறான் உச்சி வயல்ல முட்டி போட வச்சிருக்கீங்க. இது பண்ண வேலைக்கு முட்டி போட வைக்காம ஜாதி புத்தி ஸ்கூல் பேர் கெடுக்கிறதுக்கு வருதுங்க. என்னங்க இவன் பண்ண தப்புக்கு ஏங்க இவன் ஜாதியை புடிச்சு இழுக்கிறீங்க? குரங்குல இருந்து மனுஷன் வந்தான்னு சொன்ன டார்வின் இந்தந்த ஜாதி குரங்குல இருந்து இந்தந்த மனுஷன் வந்தான்னு சொல்லல. சும்மா நிறுத்து. எனக்கு கிளாஸ் எடுக்கறத விட்டுட்டு முதல்ல இது என்ன பண்ணிச்சின்னு கேளு. என்னடா பண்ண? சொல்றா. சார் நம்ம ஸ்கூல் லேடிஸ் பாத்ரூம் வித்தியாசமா இருக்கும் பசங்க எல்லாம் சொன்னாங்க சார். அதான் ஒரு வாட்டி பார்க்கலான்னு போனேன் சார் போயிட்டு வரும்போது டீச்சர் பார்த்துட்டாங்க சார் வெரி குட்ரா கை கொடு வெரி குட்டா ம் கொடு ஆ ஆமாம் மேடம் இதில் என்ன தப்பு இருக்கு தெரியாத தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டிருக்கான் நல்ல விஷயம் தானே ஏய் நீ என்ன பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி பொறுப்பான டீச்சர்ட்ட போய் பெர்மிஷன் வாங்கிட்டு அப்புறமா போய் பார்த்துருக்கணும் இப்போ நான் வந்ததுலேருந்து ஒரு நடவடிக்கைலாம் கவனிச்சுதான் இருக்கேன் அன்றைக்கி என்னன்னா நிறுத்துங்க சும்மா தேவையில்லாமல் பேசிட்டு இனிமே நான் லேடி ஸ்டைல் எட்டி பார்க்க மாட்டேன் எட்டி பார்க்க மாட்டேன்னு 1800 தடவை எழுதுனா அதை மனசுல ஆழமா பதியுமா இல்ல மறையுமா கொஞ்சமா சிந்திக்க வேணா இல்ல 1800 தடவை எழுதுறதுக்கு அது கீதையா பைபிளா குரானா ஏய் நீ எந்திர பாப்பா போ டேய் சவரமுட்டி பாத்து போடா எங்க யார் நீங்க எங்க எடுத்துட்டு போறீங்க பெஞ்ச காது ஊத்துக்கு தான் காது ஊத்துக்கா யோ இது கவர்மெண்ட் ப்ராப்பர்ட்டியா அம்மா யாரை கேட்டு எடுத்துட்டு போறீங்க அண்ணன் சொல்லி தான் எடுத்து போறேன் ஏனால அண்ணன் கிட்ட பேசிக்க யார் உங்க அண்ணன் இங்க ஏஎச்எம்ஆர் இருக்கார்ல சிங்க சார் அவர்தான் எங்க அண்ணன் ஏனால அவட்ட பேசிக்க டேய் பாத்து போடா சீக்கிரம் இன்னும் 16 பெஞ்ச் பாக்கி இருக்கு இப்ராஹிம் என்ன இதெல்லாம் சார் இன்னைக்காவது கொஞ்சம் பெஞ்ச் தான் போச்சு போன மாசம் கல்யாணம் சொல்லிட்டு நாலு கிளாஸே காணாம போச்சு இப்போ எங்க இருக்கார் அவரு 11th பி ல இருக்கார் சார் வாட் ஆம் டெல்லிங் புரியறவங்களுக்கு புரியும் புரியாதவங்களுக்கு புரியாது இதாவது புரிஞ்சதா ஏன்டா வெளிய நிக்கிறீங்க வெரி குட் அப்பா வாங்கின கடனை வட்டியோட கொடுத்துட்டு தான் உள்ள வர சொல்றார் சார் புங்கவனா புத்தகத்தை எடுத்துப்படி ஷி செட் சன்ரைஸ் நீங்க என்ன பண்ணீங்க நேத்து ஒரு நாள் லீவ் போட்டதுக்கு 50 ரூபாய் ஃபைன் கட்டிட்டு உள்ள வர சொல்றார் சார் சத்தமா படி தென் தி மூன் ரைஸ் ஆவே மே கம் இன் சார் சார் உங்க கிட்ட பேசணும் உரக்கப்படி என்டர் ஃபார் யுவர் செகண்ட் சார் அறிவில்ல சார் பெஞ்ச தூக்கிட்டு போறாங்க கேட்டா உங்க பேரை சொல்றாங்க
64 32 கூட்னா 96 எங்க விட்டான் என்ன சார் இது வட்டி கணக்கு பார்த்துட்டு இருக்கீங்க கிளாஸ் டைம்ல லெசர் பீரியட்ல பார்க்கலாம் இல்லனா வாரத்துக்கு ரெண்டு நாள் லீவ் விடுறாங்களே உங்க வீட்ல உட்கார்ந்து பார்க்கலாமே இந்த ஸ்கூல் வாத்தி தானே நீ செக்கிங் இன்ஸ்பெக்டர் இல்ல லா பேசுறேன் இது என்னுடைய கிளாஸ் நான் இந்த கிளாஸ்க்கு டீச்சர் என்னுடைய பர்மிஷன் இல்லாம நீ உள்ள வந்ததே தப்பு வெளியில போயா ஏன் சார் வர கூடாது வர கூடாது ஏன்னா நீ எதிரி சிரிக்கிறே எதிரிகளை கற்பனையிலேயாவது உருவாக்கிக்கோங்க தகுதிகள் தானா வளரும்னு சொல்லுவாங்க என் எதிரின்னு சொல்லிட்டு எதிரிலேயே நிக்கிறீங்களே அந்த சந்தோஷம் தான் ஏற்கனவே மாத்திட்டேன் இது புதுசு சிரிக்காத சிரிக்காத உன்னை பார்த்தாலே எனக்கு எரிய கூடாத இடம்ல எரியுதுரா எப்படி நீ சிரிக்கலையே மரியாதையா பேசு என்னடா மரியாதை என்ன மரியாதை 20 வருஷம் 20 இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரே ஸ்கூல் அதுவும் சொந்த ஊர்ல ஹெட்மாஸ்டர்ல இருந்து புல்லு பூண்டு நாய் நரி செத்த வரைக்கும் என்னோட கண்ட்ரோல்ல வச்சிருந்தேன் என்ன வந்து क्वेश्चन பண்றியா क्वेश्चन ரைஸ் பண்றியா ஏன் சார் நீங்க சவுண்ட் ரைஸ் பண்றீங்க பசங்க எல்லாம் உங்களே பாத்துட்டு இருக்காங்க கெட்ட வார்த்தை பேசி அவங்க முன்னால உங்க மரியாதை நீங்களே கெடுத்துட்டீங்க யார் மரியாதை டேய் நான் திட்டிக்கிறேன் உன்னை கேவலப்பட்டு நிக்கிறது நீ அசிங்கப்படுறது நான் இல்ல நீடா நீடா சார் நியாயமா பார்த்தா வெளியில நிக்க வேண்டியது பசங்க இல்ல சார் நீங்க தான் தயா என் எக்ஸ்பீரியன்ஸில் ஒரு டீச்சர் மேலே இவ்வளவு கம்ப்ளைண்ட் வந்து நான் பார்த்ததே இல்லை ஆக்ஷன் எடுங்க சார் அப்படியே நானும் கொஞ்சம் பேர் மேலே கம்ப்ளைண்ட் பண்ணுறேன் அதுக்கும் சேர்த்து ஆக்ஷன் எடுங்க நீங்கள் யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்க போறீங்க என் மேலே யாரெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணாங்களோ அவங்க மேலே இவங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுக்கு எனக்கு மட்டும்தான் என்கொயரி வரும் ஆனால் நான் கொடுக்க போகிற கம்ப்ளைண்ட்டுக்கு ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட என்கொயரி போகும் லுக்கியா உன் மேலே நான் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்தேன் என்ன பண்ணுவேன் எதுக்கு சார் நீங்கள் மட்டும் தனியாக சொரக்கா உட்கார என் மேலே என்ன கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் ஏன் கொடுக்க முடியாது ஹெச்எம்க்கு இந்த லேப்டாப் எங்கே இருக்கு கம்ப்யூட்டர் மொத்தம் 5 4 தான் இருக்கு மீதி ஒன்று எங்கே போச்சு இந்த ஸ்கூல் பசங்களுக்கு ஆனா அவனாவுக்கு அத்து குத்து இந்த கம்ப்யூட்டர் படிக்கணுமா கம்ப்யூட்டர் படிச்சு கிளிச்சானுங்க கொடுத்து பார்த்தா தானே சார் தெரியும் கிளிக்கிறாங்களா கிளிக்கலையான்னு இன்னைக்கு நீங்க நினைக்கிற மாதிரி அன்னைக்கு பில் கேட்ஸோட டீச்சர்ஸ் நினைச்சிருந்தாங்கன்னா கம்ப்யூட்டர்ல இவ்வளவு பெரிய புரட்சி வந்திருக்காது இதோ மேடம் இருக்காங்க என்னைக்காவது ஒரு நாள் பிசிக்கல் எஜுகேஷன் ரூமை திறந்து விளையாடுறதுக்கு இதெல்லாம் இருக்குன்னு பசங்களுக்கு காட்டியிருப்பாங்களா சார் இப்போ நீங்க தேவை படிப்பா இல்ல விளையாட்ட சார் விளையாட்டே வேணாம் எதுக்கு சார் இப்படி ஒரு போஸ்ட் வெட்டியா ஒரு சம்பளம் நீ செஞ்ச தப்ப மறைக்கிறதுக்கு இருக்கிற டீச்சர் எல்லாம் குறை சொல்றதா என்ன தப்ப சார் மறைச்சேன் உங்களை மாதிரி லைப்ரரி இன்சார்ஜ் பொறுப்படுத்திட்டு வாங்காத புத்தகத்தை எல்லாம் வாங்கினதா கணக்கு காட்டினா இல்ல அவரை மாதிரி சத்துணவுக்கார அரிசி முட்டை காய்கறி எல்லாத்தையும் ஒதுக்கி கமிஷனை வெட்டிட்டு கள்ள மார்க்கெட் எடுத்துட்டு போனானா என்னது கள்ள மார்க்கெட்டா சார் யார்கிட்ட உட்காருங்க அப்ப நீங்க செஞ்சதெல்லாம் தப்பே இல்லைங்கிறீங்களா எதை சார் தப்புன்றீங்க எதை தப்புன்றீங்க கடை கோடியில பிறந்த ஆதிவாசி பெத்த பிள்ளையில இருந்து இந்தியாவின் முதல் குடிமகன் பெத்த புள்ள வரைக்கும் ஏற்றத்தாழ்வு இல்லாம இருக்கணும்ன்றதுக்காக தான் ஸ்கூல்ஸ்ல யூனிஃபார்ம் தரும் ரேங்க் படி அவங்களை பிரிக்காம சமமா உட்காருங்கன்னு சொன்னேன் அது தப்பா பசங்களுக்கு பள்ளிக்கூடத்து மேலையும் படிப்பு மேலையும் விருப்பம் இருக்கணும் விருப்பம் இல்லைனாலும் பரவாயில்ல வெறுத்து ஒதுக்கிட கூடாது வீட்டுக்குள்ள ஒரு பள்ளி வேணும் பள்ளிக்குள்ள ஒரு வீடு வேணும்ன்ற ஒரே காரணத்துக்காக தான் வாத்தியார் வர வரைக்கும் நிக்க வேணான்னு சொன்னேன் கடவுள் மனுஷனுக்கு கொடுத்துருக்கிற அற்புதமான விஷயம் பேச்சு பேசாம இருந்தா தான் கெட்டு போயிருவீங்க பசங்க பொண்ணுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசுங்க ஃப்ரீயா இருங்கன்னு சொன்னேன் ஏன் இதை விட ஜெயில் எவ்வளவு மேல அவங்க நினைச்சிட கூடாதுன்றக்காக தான் இதுல எதை சார் தப்புன்றீங்க இதெல்லாத்துக்கு மேல நான் மட்டும் செஷன் பாக்ஸ் வச்சு தப்புன்றீங்கல்ல இந்த பாருங்க பசங்களோட மனசை படிங்க என்ன அடிக்காதீங்க திட்டாதீங்க இன்னொருத்தரோட கம்பேர் பண்ணாதீங்க உருப்பிட மாட்ட வீணா போயிருவேன்னு சபிக்காதீங்க உங்ககிட்ட டியூஷன் படிக்க வரலன்ற காரணத்துக்காக தனிப்பட்ட முறையில பழி வாங்காதீங்க கூட்டத்தில் வச்சு அசிங்கப்படுத்தாதீங்க எதா இருந்தாலும் தனியா கூப்பிட்டு ஃப்ரெண்ட்லியா சொல்லுங்க நான் கேட்டுக்கிறேன்னு எதெல்லாம் இவங்க என் சைடு தப்புன்னு சொல்றாங்களோ அதெல்லாம் ஸ்டூடெண்ட் சரின்னு சொல்லியிருக்கான் இதையும் மீறி இவங்க பேச்ச கேட்டு நீங்க எம்எல் ஆக்ஷன் எடுத்தீங்கன்னா ஹெச்எம் உங்க மேலே நான் கம்ப்ளைண்ட் பண்ணுவேன் சார் எம்எல் என்ன கம்ப்ளைண்ட் பண்ணுவீங்க எவ்வளவோ இருக்கு சார் பசங்களுக்கு சாதமா கவர்மெண்ட் போட்டுக்கிற ஒவ்வொரு ரூலையும் நீங்க பிரேக் பண்ணல ஹெச்எம்ஏ ஆப்பன்ட்டா இவங்க என் மேல கொடுத்துருக்கிற கம்ப்ளைண்ட்ஸ்க்கு வேணா எவிடன்ஸ் இல்லாம இருக்கலாம் ஆனா நான் சொன்ன ஒவ்வொரு விஷயத்துக்கும் என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு என்ன இங்க இருந்து யாரும் வெளிய அனுப்ப முடியாது இந்த ஸ்கூல் எனக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு இனிமே இங்க இருந்து பெஞ்ச் மட்டும் இல்ல ஒரு பென்சில் வெளியில போச்சுன்னா கூட ஹெச்எம் நீங்க கேள்வி கேக்குறீங்களோ இல்லையோ ஒரு பொறுப்பான கவர்மெண்ட் வாத்தியாரா நான் கேள்வி கேட்பேன் இவ்வளவு நாள் இங்க மாத்த வேண்டிய ஸ்டூடெண்ட்ஸ் தான் நினைச்சிருந்தேன் ஆனா இப்பதான் சார் புரியுது பாத்தீங்களான்னு என்னைக்கு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு ரூல்ஸ் போட நிறுத்திட்டு டீச்சர்ஸ்க்கு ரூல்ஸ் போடுறீங்களோ அன்னைக்குதான் சார் இந்த ஸ்கூல் உருப்படும் சாரி சார் கிளாஸ் டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் எல்லாரும் கிளாஸ் போங்க டேமேஜ் ஃப்ரூட்ஸ் ஃபயர் கட்ஜெட் இவனுக்கு மட்டும் தான் கிளாஸ்க்கு நேரமாயிச்சா நாம என்ன பண்ணையில பால் பீச்சா வந்தோம் ஆ சார் ஏஎச்எம் சொல்றேன் எல்லாரும் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணுங்க எஸ் சார் ஃபாலோ மீ சார் ஐயா போலாம்
சார் சார் இல்லங்க சார் ஒரு நிமிஷம் லேட்டா வந்தாலும் திறக்க கூடாதுன்னு ஆர்டர் ஆர்டரா சிங்கம் வரட்டும் உனக்கு எச்எம்க்கு கேட்டுக்கு பூட்டுக்கு இருக்கு ஆப்பு இந்தா சிங்கம் வந்துருச்சுல ஐயா வாங்க வாங்க ஐயா வாங்க போய் பையனை ஸ்கூல்ல டிராப் பண்ணிடு சரிண்ணா குட் மார்னிங் சார் குட் மார்னிங் காலை வணக்கம் ஐயா ஏன் வெளியே நிக்கிறீங்க கேட்டு திறக்க மாட்டேங்கிற சார் திறக்க மாட்டேங்கிறானா ஏன்டா திறக்கிறேன் சார் அதுக்கு முன்னாடி அட்டனன்ஸ்ல ஒரு கையெழுத்து போட்டு போங்க சார் கையெழுத்தா அட்டனன்ஸ் ரோட்டு கொண்டு வந்தீங்க அட்டனன்ஸ் எல்லாம் உள்ளதான் சார் இருக்கு இது லேட் அட்டனன்ஸ் நான் சொல்ல திறடா சார் யாரா இருந்தாலும் திறக்கூடாதுன்னு ஹெச்எம் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்காரு சார் ஸ்ட்ரிக்டா சொல்லியிருக்கானா இது வரைக்கும் நான் சொல்லி ஆர்டர் போட்டவன் இன்னைக்கு எனக்கு ஆர்டர் போடுறானா கூப்பிடுறவன சார் இனிமே நேரத்திலே வரணும் அவங்களை உள்ள அனுப்புங்க வாங்க போலாம் சார் உங்களை இல்ல சார் போங்கடா போங்க போடா போ 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 பேசாம கையெழுத்து போட்டு போயிரலாம் மனத்துக்கு பிறந்தா கையெழுத்து போ மூணு நாள் லேட் அட்டெண்டன்ஸ்ல கையெழுத்து போட்டா ஒரு நாள் லீவுல சேரும் அட ஆமா சார் அதுக்கு சார் தான் இன்சார்ஜ் நீங்க போங்க சார் ஐயா நீங்க காதியா இந்தியா வாழ்றது சட்டம் இல்ல சட்டத்துல இருக்கிற ஓட்டைங்க தான் நிரூபிக்கிறேன் ஆசிரியர்கள் நேரம் தவறாமையை பின்பற்றுவதுடன் விளையாட்டு நூலகம் சத்துணவு ஆசிரியர்கள் அவர்களது பணியை ஒழுங்கே செய்வதுடன் மற்ற ஆசிரியர்கள் செயல்முறை கல்வியை நடைமுறைப்படுத்த வேண்டும் ஆசிரியர்கள் மாணவர்களின் வழிகாட்டி என்பதால் அவர்கள் ஆடை விஷயம் உள்பட பள்ளி வளாகத்திற்குள் எவ்வித தீய பழக்கங்களும் இன்றி கௌரவமாக நடந்து கொள்ள வேண்டும் மாணவர்களை தங்களது சொந்த வேலைகளுக்கு பயன்படுத்துவதை நிறுத்திக் கொள்வதுடன் மாணவ மாணவிகளுக்கு விதிக்கப்பட்ட அனைத்து கடுமையான சட்ட திட்டங்களையும் ஆசிரியர்கள் இன்றுடன் கைவிடுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறது சார் வாத்தியாரங்களுக்கே இவ்வளவு ரூல்ஸ்னா பசங்க நாங்களும் ஒழுங்கா நடந்துக்கிறோம் சார் இல்லடா அப்படியா ஆமா சார் உங்ககிட்ட இருந்து தானா சுய ஒழுக்கத்தை வர வைக்கிறதுலதான் ஒரு வாத்தியாரோட வெற்றியே இருக்கு ரொம்ப சந்தோஷம் ஆமா இப்ப என்ன கிளாஸ் இங்கிலீஷ் கிராமத்துல பிளஸ் டூ வரைக்கும் படிச்சுட்டு மேல் படிப்புக்காக சிட்டிக்கு போகிற ஒவ்வொருத்தரும் ஃபேஸ் பண்ணுற பெரிய ப்ராப்ளம் இங்கிலீஷ் இங்கே சென்டம் வாங்குற ஸ்டூடெண்ட் சிட்டியில் இருக்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட லாங்குவேஜில் போட்டி போட முடியல திணறான் இது வரைக்கும் 218 மொழிகள் அழிஞ்சிருக்கு காரணம் இங்கிலீஷ் ஆனால் வேறு வழி இல்லை அதோட அவசியம் ரொம்ப அதிகமாக இருக்குது ஸோ இந்த பீரியட் ஃபுல்லாக நீங்கள் இங்கிலீஷ்லேயே பேசுகிறீங்க கிழிஞ்சது முருகா முருகா உன்னத்தான் வா சார் இல்ல சார் நான் தமிழ்நாட்டுல இருந்துக்கிறேன் சார் நாளா முடியும் வெளிநாடு வேணாம் அர்வின் சார் கம் சத்தியமா எங்க ஊர் மண்ண தாண்ட மாட்டேன் கமியா விட மாட்டார் புளுக்கு இப்போ நீங்க ரெண்டு பேரும் இங்கிலீஷ்ல பேசிக்கிறீங்க எது பேசுறீங்க இங்க வா வா சார் தெரிஞ்சத பேசுமா ஏய் எல்லாம் கிட்ட வாங்க கம் ஃபார்வர்ட் வாங்க ஸ்டார்ட் முருகா நீ வா வா வாட் இஸ் யுவர் நேம் எஸ் முருகன் வெரி குட் அப்பா ஏய் கம் ஃபார்வர்ட் கம் கம் நெக்ஸ்ட் யூ ஹே நோ நோ தப்பா இருந்தாலும் பரவால பேசு ஹவ் தி லஞ்ச் ஹே பயப்படாதடா யூ ஹேவ் லஞ்ச் ஸ்டமக் சைலன்ஸ் சைலன்ஸ் சொல்றா புல் ஹவுஸ் புல் ஹே குட் வெரி குட் போ கோ டு யுவர் ப்ளேஸ் இன்னையில இருந்து லெசர் பீரியட்லாம் நான் உங்களுக்கு இங்கிலீஷ் சொல்லி தரேன் அதுக்கு ஃபீஸா நீங்க எனக்கு ஒன்று பண்ணணும் பண்ணுவீங்களா நான் சொல்லித்தரத டெய்லி நீங்க ஒரு நாலு பேருக்கு சொல்லித்தரணும் குட் மாங்காய் முருகாய் பொட்டாசியம் சல்பேட் எப்படி முருகா எல்லாம் அப்சர்வேஷன் தான் மூக்கு படுமே எலும்புச்சை முருகாய் இது என்ன தெரியுமா அம்மோனியம் காங்கிரீட் தலை வெட்டி போறோம் ஆங்கிரிடா பொய் பெண்ணு வாய் இன்சைடு பரமேஸ்வரி என்ன அறிவு இங்க வாயே இந்தா எதுக்கு இன்னைக்கு உன் பர்த்டேன்னு சொன்னல்ல ஆமா இது என் கிஃப்டா வச்சுக்க ஐ நல்லா இருக்கு தேங்க்ஸ் அறிவு நல்லா படிக்காதவள நம்ம ஃப்ரெண்டே இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்புறத்துக்கு அவளுக்கு போய் பேனா கொடுக்குற எனக்கு ஒருத்தர் பிடிக்கலன்னா அவங்க கிட்ட சண்டை போடுறத விட்டு ஒரே ஒரு பேனா கிஃப்டா கொடுத்தா போதும் ஃப்ரெண்ட்ஷிப் தான் கட் ஆயிடும் இப்ப புரிஞ்சதா ஏன் பேனா கொடுத்தேன்னு கேட்டல்ல நீ ஆமா சுத்தி சுத்தி வரும்போது இப்படி இப்படி தெரியும்
மட்டும் இல்ல, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா பொண்ணுங்களும் புடிச்சாலும் சரி புடி காட்டி சரி திரும்பி பார்க்க தான் செய்வாங்க. ஏன் தெரியுமா? சனிய இருக்க போச்சுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. இப்போ முடிவு என்னதான் நீ சொல்ற? சுத்தமா பிடிக்கல. உன் மூஞ்ச பார்க்கவே எனக்கு அருவருப்பா இருக்கு. ஆரம்பத்துல இங்க ஒண்ணு புடிச்சிருமோன்னு எனக்குள்ள ஒரு சின்ன பயம் இருந்துச்சு தெரியுமா? ஆனா அது இப்ப இல்ல. ஏன் தெரியுமா? நான் போற வர இடத்துல ஸ்கூல்ல டியூஷன்ல தெருவுலன்னு எல்லாரும் என்ன ஏன் பேரு சொல்லி கூப்பிடாம பழனி பழனின்னு கூப்பிட்டு வெறுப்பேத்துனாங்கல்ல, அதுவும் அறிவழகிய பழனி பழனின்னு கூப்பிட்டு ஊர் ஃபுல்லா பரப்பி விட்டோன்னு வையி, எவனும் கிட்ட வர மாட்டானுங்க. எப்படி அறிவழகிய பழனி பழனின்னு கூப்பிட்டீங்க? Listen here. இப்ப அள்ளி இதழ் பத்தி பாப்போம். பள்ளி என்னாச்சு? பரவாயில்ல சொல்லு. டேய் உன்னை பாக்குறப்போ இதே 12B-ல என்ன பாக்குற மாதிரியே இருக்கு. உன்ன மாதிரி தான் நானும். அன்னைக்கு என் பிரச்சனையை கேட்க ஆள் இல்லை, உனக்கு நான் இருக்கேன். எனக்கு தெரியும் லவ் தானே. அன்புள்ள அறிவுக்கு ஒரு பெண் வயசுக்கு வந்தவுடன் பார்க்கும் முதல் ஆணையும் எல்லாம் ஒழுங்கா வரையறீங்களா? அறிவழகி என்ன அது? ஒண்ணும் இல்ல சார். எடு வேணா சார். எடுங்கறேன்ல சார். ஒண்ணும் இல்ல சார். வேணா சார். நான் பாத்தேங்கறேன். என்னது இது? யாரு? நான் இல்ல சார். நீயா? நீயாடா? ஆமா சார். ஓஹோ பழனி வெள்ள போ. முடியாது. வெள்ள போடானா முடியாதா? டேய் எந்திரிடா எந்திரிடா, வெளியே வாடா. என்னடா உனக்கு அவ்வளவு திமிரு? அவ்வளவு பெரிய கும்பனாடா நீ? வெளிய போறியா? போக முடியாது. யார்கிட்டயும் சொல்ல போறது இல்ல. உன் குடும்பம் என் கையில, தூர போவேனா நாம எல்லாம் போவோம். இவ்வளோதான் உன் பிரச்சனையா? நீயாவது பிளஸ் டூ படிக்கும்போது தான் பாட்னி வாத்தியர் சட்டையை பிடிச்ச. நான் டென்த்து படிக்கும்போது கணக்கு வாத்தியர் கையே உடச்சிருக்கேனா பார்த்துக்கேன். நான் பார்க்குற வேலை தான் என்ன அப்பப்போ வாத்தியார் மாதிரி இருக்க சொல்லும். மற்றபடி நானும் உன்ன மாதிரி தான். அறிவழகிக்கு உன்னை பிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு நீ 104. வெரி குட், கீப் இட் அப். போ. நூறு அப்புறம் 15, 20, 50. பாஸ் மார்க் எடுத்துறோம் சார். குட். எவ்வளவு எடுத்தா பாஸ்? 70 சார். எவ்வளவுக்கு? 200 சார். 75 எடுத்தா பாஸ் தான் சார். 100 எடுத்தா பாஸ் தான் சார். 200 எடுத்தா அப்பவும் பாஸ் தான் சார். சோ நம்ம எல்லாரும் பாஸ் மார்க் வாங்குறதுக்காக தான் படிக்கிறோம் இல்லையா? ஆமா சார். இனிமே நம்மளுடைய பாஸ் மார்க் 70 கிடையாது, 200 சார். உங்களால முடியும், எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு சார். ரொம்ப அதிகமாவே எங்க மேல நம்பிக்கை வச்சிருக்கீங்க சார். என் நம்பிக்கை பொய்யாகாதுடா. உட்கார். இப்போ என்ன பண்றீங்க? இதுவரைக்கும் நாங்கள் க்வெஸ்சன் எடுத்து தானே நீங்கள் ஆன்சர் எழுதியிருக்கீங்க. இனிமே வர டெஸ்ட்டுக்கெல்லாம் உங்களுக்கான கேள்வியை நீங்களே ப்ரிப்பேர் பண்ண போறீங்க. யார் பண்றா? கேள்வி கேட்கறதுல எனக்கு ரொம்ப ஈஸி சார். அதில் ஒரு சின்ன சிக்கல் இருக்கு. சிக்கலா? க்வெஸ்சன் எடுக்கிறவங்க எல்லா பாடத்தையும் முழுசா படிச்சிருக்கணும். சரி முருகா, நான் சும்மா வந்த முருகா, முதல் பேரை மாத்தணும். இன்னைக்கு கிளாஸ் ஓவர், கிளம்புங்க. தேங்க்யூ சார். அறிவு என்னாச்சு? ஏன் டல்லா இருக்க? ஒன்றும் இல்லை சார். 98 நல்ல மார்க் தானே? என்ன சிரிப்பு சார்? பள்ளி சொல்றா சார், அறிவழகிக்காக அவன் வாங்கிட்டு 2 மார்க்கு விட்டு கொடுத்துறானா. ஏண்டா
சொன்னேடா நான் சொல்லல சார் அவனால தான் சார் எல்லா பிரச்சனையுமே பாவம் சார் இவ ரெண்டு மூணு நாள் அழுதுகிட்டே இருக்க சார் சார் இல்ல சார் எத்தனை தடவை சொல்லிருக்கேன் சொல்றத கேட்கவே மாட்டேடா நீ கிளம்பு கிளம்புங்க எல்லாம் டேய் தனியா சொல்லுமாடா உங்கள தான் நான் கிளம்ப சொன்னேன் கிளம்புங்கடா குட் நைட் சார் ஆ போடா வாடி போலாம் சொல்லுமா ம் குட் நைட் சார் பை சார் ஆ பை என்னது ஹாஸ்பிடலா பதறாதீங்க சும்மா ஒரு நார்மல் செக்அப் தாங்க ம் பதறோம் முருகா அண்ணே பரிவின் வருதாப்பா பின்னாடி வந்துட்டு இருக்கனே அறிவு அலாதன்னு சொல்றேன்ல பவா என்னம்மா முடிஞ்சிருச்சா முடிஞ்சிருச்சு பவா போலாமா வரேன்டி சரிடி நல்லா இருக்கேம்மா வரமா வாட்ச்மேன் வரட்டா ஆ வாங்க சார் அறிவு பயப்படாத நடந்ததுக்கெல்லாம் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்கறதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அறிவு அறிவு எனக்கு நீ வேணும் அறிவு நான் சொல்றதுக்கு அறிவு அறிவு நான் வேணும்னு பண்ணல சொல்ல வேண்டாம் எல்லாத்தையும் மறந்துட்டு வளர்க்கும் போது நாளைக்கு ஃப்ரெஷ்ஷாக ஸ்கூலுக்கு வரேன் இனிமேல் உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் நான் பார்த்துக்கிறேன் வரல சார் சரி உக்கார் ஏய் நீ பாளம் அடித்து கிழிச்சு போடுடா வெளியே வாடா சொல்லுங்க இவதானா அது பொறுமையா இருங்க அது கிழிச்சு ஏய் சார் ஓடு போய் கேளுங்க இறா ஏன் பசங்க நான் சொல்றத கேட்பாங்க சார் உடுங்க சார் ஓ உக்கார் சார் உக்கார் எல்லாம் உக்கார் எல்லாம் ஏய் உக்கார் சார் சொல்றாங்க போடா சும்மா உட்கார் சார் உக்கார் உக்கார் ஏய் வெளியே வாடா யார் நீங்க என்ன பிரச்சனை உங்களுக்கு என்னது என்ன பிரச்சனை நான் கேக்குறேன் இருங்கடா குடிப்பா இந்த ரிசர்ச் பண்ணா வாடா வாடா சொல்றேன் ஏய் ம் வா வாடா சோடா டட்டு போடுடா சோடா கேளுடா ஒத்துடுங்க அடங்கடா சோடா எங்க வைக்கடா பாறடா வாத்தி அடிச்சடா வந்தா வரடா ஸ்கூல் காம்பவுண்ட் குடி எதிர இருந்தால நான் தான் பொறுப்பு ஏய் எட் பாஸ் என்ன சொல்றாரு தெரியுமா இந்த காம்பவுண்ட்க்குள்ள வச்சு என்ன அடிக்காதீங்க காம்பவுண்ட்க்கு வெளியில வச்சு என்ன கொஞ்சம் கொளுத்துறாரு கொண்டு வந்து கொளுத்துங்கடா வந்து போங்கடா வெளியே
என்ன பிரச்சனை? நான் பாத்துக்கிறேன் சொன்னதை நம்பி என் பொண்ணு அனுப்பிச்சு வச்சேன் சார். படுவாரி என்ன பண்ணி தொலைச்சா தெரியல சார். என் பொண்ணு விஷத்தை குடிச்சிட்டா சார். ஒத்த பொண்ணு சார் ஆஸ்பத்திரியில உசுருக்கு போற அடிக்கிட்டு இருக்கா சார். எல்லாத்தையும் நீங்களே பாத்துட்டு அப்ப நாங்க இருக்கு. எந்த கிளாஸ் சார்? 12B சார். 12B பசங்களா யாரு சார்? பசங்களுக்கு இங்க நடந்த எதுவும் தெரியாது சார். இங்க நடந்த விஷயம் தெரிஞ்ச ஒரே ஆளு இந்த ஸ்கூல் வாட்ச்மேன் தான். யோ ராஜா சார், வாயா வாயா வந்து சொல்லியா என்னப்பா நடந்துச்சு சார்? நைட்டு ஸ்பெஷல் கிளாஸ் முடிஞ்சுதான் ரூம் போடலான்னு போனேன் சார். அப்போதான் சார் அந்த கொடுமையை நான் கண்ணால் பார்த்தேன் சார். என்னைய பார்த்தா? அந்த பொண்ணு அழுதழுது பேசிட்டு இருந்துச்சு. தயா சாரும் தொட்டு தொட்டு பேசிட்டு இருந்தாரு. இங்கே நடந்ததை யாருக்கிட்டையும் சொல்ல வேணாம், எல்லாத்தையும் மறந்துட்டு நாளை காலையில் வழக்கம் போல ஸ்கூலுக்கு வா. உனக்கு எந்த பிரச்சனையும் வராமல் பார்த்துக்க வேண்டியது என் பொறுப்பு. தைரியமாக போன்னு அவர் சொல்லி அனுப்புனத என் ரெண்டு காதாலையும் கேட்டேன் சார். சார் அந்த பொண்ணு கூட அவர் தனியாக பேசுறத நானே நிறைய தடவை பார்த்துட்டேன் சார். சார் பசங்க பொண்ணுங்க பேசக்கூடாது எச்சம் சொன்னா அதை மீறி இருந்தால் பேச சொல்லி தனியாக ரூல் போறான் சார். ஆமாம் சார். கேட்டீங்களா சார், எவ்வளவு பெரிய ஸ்கூலுக்கு இவ்வளவு பெரிய அவமானத்தை ஏற்படுத்தினா சார். நீங்க உடனடியாக கிரிமினல் கேஸ் ஃபைல் பண்ணுங்க, கொண்டு போய் சேசல வச்சு நொறுக்குங்க. இவன் வாயாலே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுப்பான். சிஇஓக்கு இவர் ரிப்போர்ட் பண்ணுவோம். இவர் பின்னாடி ஒட்டுமொத்தமாக நாங்கள் சப்போர்ட்டிவாக இருப்போம். இவன் இந்த ஸ்கூலில் மட்டும் இல்லை சார், இனி எந்த ஸ்கூல்லையும் இவன் ஒப்பிடவே கூடாது சார். ப்ளீஸ் சார், அப்பாவது இந்த மாதிரி கேவலமான வாத்தியார்களுக்கு புத்தி வர இருப்பான். படிக்கிற வயசுல படிக்கிற வேலையை மட்டும் பாருங்க. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் பாக்குறதுக்கு தான் நாங்க இருக்கோம். எல்லா கிளாஸ் கிளம்பி போங்க. சொன்னா கேட்க மாட்டீங்களா? நீங்க எல்லாம் என் மேல வச்சிருக்கிற அன்பு உண்மைன்னா எல்லாம் கிளாஸ் போங்க. ஒன்ன மாதிரி ஒன்று ரெண்டு வாத்திங்க செய்கிற தப்புனால தான் ஒட்டுமொத்த வாத்தியாரங்களுக்கும் கெட்ட பேர். வாத்திங்கிற ஒரே காரணத்தினால தான் உன்னை உட்கார வச்சு பேசிக்கிட்டு இருக்கேன். உன் மேலே தப்புங்கிறது கன்ஃபார்ம் ஆச்சு. பாதிக்கப்பட்ட பொண்ணை விட்டு செருப்பால் அடிக்க வைப்பேன். ஆ சொல்லுப்பா. அந்த பொண்ணு கண்ணு முழிச்சிட்டா சார். என்ன ஏதாவது சொன்னாலா? வாயே திறக்க மாட்டேங்கிறா சார். அப்படியா? ஆனால் பக்கத்தில் விசாரிச்சு பார்த்ததில் வாத்தியாரால் மட்டும் இல்லை சார். என்ன சொல்லடி கேக்குறேன்? அப்படியே நெஞ்சில மிதிச்சா சூடா போ. இவ ஒண்ணு சொல்ல வேணாம், நீ போடா. இவ்வளவு பேர் கேக்குறோம்ல, வாயை திறக்கிறாளா அவ?
வேலை வித்து கூட விடாம பூ மாறி வளர்த்திருக்கு கால தூக்கிட்டு ஓடி வர இவளுக்கு மட்டும் ஏதாவது ஒரு ஆச்சு நானும் போய் சேர்ந்துருவேன். நீ ஒண்ணு சொல்ல வேணாமா, ஒண்ணு சொல்ல வயசு பொண்ணு சென்சிட்டிவ் பிரச்சனை, உள்ள போய் தனியா பேசலாமா? இந்த பூசி முழுங்கிற கதையெல்லாம் இங்க வேணாம், எது வேணாலும் இங்கேயே சொல்லட்டும். ஏய் ஆமா என்னடா இங்கேயே சொல்லட்டும், வாய முடிங்க. என்ன ஏகத்தனம் பண்றீங்க? எங்களுக்கு தெரியணும் இல்ல, உங்க வீட்டு பொண்ணுக்கு ஒரு பிரச்சனை இப்படி தான் பேசுவ? நீ இல்ல, நான் இங்கேயே சொல்றேன். சொல்லு மாரி, அவன நாங்க பாத்துறோம். சார் வாங்க, டேபிள்ல வைங்க. சரி சார், வாங்கடி. சைன் வாங்கிட்டல கிளம் வரண்டி. தேங்க்ஸ் சார். என்ன இது? சைலம் சார். ஆ சைலம் சார். அறிவு, என்ன சோப் போட்டு குளிக்கிற? சும்மா கும்முன்னு இருக்கு. நெக்ஸ்ட் பேஜ். இன்டர்னல் மார்க் 20 எங்கிட்ட இருக்கு தெரியும்ல? தெரியும் சார். குட், நெக்ஸ்ட் பேஜ். ஆமா, உனக்கும் பழனிக்கும் எல்லாம் முடிஞ்சிருச்சா சார்? தப்பே இல்லை. இந்த வயசுல செய்யாம எந்த வயசுல செய்யறது? சார் நான் வரேன் சார். சார் சார் உட்ருங்க சார். சார் இதோ பார், இத ஹெச்எம் கிட்டயும் காட்ட மாட்டேன். இங்கட கொடுத்துருங்க சார், ப்ளீஸ் சார். உன் வீட்லயும் கொடுக்க மாட்டேன் சார். பழனி வேணும்னு வீம்புக்கு பண்ணது சார். எங்க வீட்டுக்கு தெரிஞ்சுச்சுனா பாதியில படிப்பு நிறுத்திடுவாங்க சார். நான் படிக்கணும் சார். படிக்கணும்ல? நான் அது நோட்டீஸ் போர்டில் ஒட்டாமல் இருக்கணும்னா நான் சொல்கிறபடி கேட்பியா? கேட்கணும். பரவாயில்ல, உன் வயசு என் வயசு ஒத்துக்காது. இன்னைக்கு ஒரு நாள் நல்ல டைம் எடுத்துக்கோ. நாளை காலைல ஸ்கூலுக்கு வரும்போது ஓகேன்னு சொல்கிறேன். ஒரு நாள் தான், எங்கே எப்போன்னு நான் சொல்கிறேன். முன்னையாவது லெட்டர் மட்டும்தான், இப்போ ஒரு முத்தக்காட்சியும் கிடச்சிருக்கு. இதை நான் அப்படியே நெட்டில் விட்டேன்னு வச்சுக்கோ.
உன் ஒட்டுமொத்த ஃபேமிலியும் கொலாப்ஸ். வேணாம், இப்பத்தைய பொண்ணுங்க ரொம்ப ஷார்ப். என் கூட ஒரு மணி நேரமா இல்ல ஊர் முழுக்க போஸ்ட்ரா? அடிச்சு கொண்டு போறான் சார், வாங்க பாக்கலாம். புரிய என்னை எப்படி சார் சொல்லுவாங்க? எப்படி சொல்லுவாங்க? நான் ஏன் சார் இங்க சேர்ந்தேன்? ஏற்கனவே படிச்ச ஸ்கூல்ல எவனோ ஒருத்த லவ் லெட்டர் கொடுத்தான்னு ஓட்ல சொன்னதுக்கு நீ படிச்சு கேசது போதும்னு ஸ்கூல்ல விட்டு நிறுத்திட்டாங்க சார். படிக்கட்டி செத்துருவேன் சொன்னதுக்கு அப்புறம் தான் சார் என்னங்க சேர்த்தாங்க. தப்பே செய்யாட்டியும் முதல்ல பாதிக்கப்படுறது பொண்ணுங்க தான் சார். அதான் முடிஞ்ச வரைக்கும் பல்ல கடிச்சிட்டு போயிடும் சார். இந்த பாருங்கம்மா, இனிமேலாவது எந்த பிரச்சனையா இருந்தாலும் தைரியமா வந்து கம்ப்ளைண்ட் கொடுங்க. டிபார்ட்மெண்ட்ல என்ன ஆக்ஷன் எடுக்கணுமோ அதை நாங்கள் எடுப்போம் என்ன. சரி கிளம்புங்க. சாரி சார், வரோம். யோ அண்டி அடியா, எல்லாரும் கிளாஸுக்கு போங்க போங்க. டேய், இன்னுமே உன்னை என் தங்கச்சி பின்னாடி பார்த்த ஒரு தலையை திரும்பி அப்படியே நட்டு ஓட்டல வச்சிருவேன். ஜாக்கிரதா, எரியர் இழுத்தா கொதிக்கிற தலா அழைச்சு போயிருப்பா. படிச்சு கிழிச்சது போதும்டா. காலகாலத்துல ஒரு பையனை பார்த்து கல்யாணத்தை முடிச்சா எல்லா பிரச்சனையும் முடிச்சு போயிருப்பா. வாங்கடா, வா வாங்க. மன்னிச்சிருங்க சார், போப்பா வரங்க. அப்பா ஒரு நிமிஷம். மாதா பிதா குரு தெய்வம், நீங்க சொல்லி கொடுத்ததுதான் சார். ஆனா இத நாளே ஒண்ணா பார்த்தது உங்க உருவத்துல தான் சார். இவர் அண்ணனா பார்த்தா அண்ணன், அப்பான்னு பார்த்தா அப்பா, குருன்னு பார்த்தா குரு, தெய்வம்னு பார்த்தா தெய்வம். இப்படிப்பட்ட ஒருத்தருக்கு ஒரு பிரச்சனைன்றதாலதான் ஏமாந்து போனாலும் பரவாயில்லன்னு உண்மையே சொன்னேன் சார். ஏன் படிப்பு பாதியிலே மண்ணா போனாலும் படிக்கிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்க்கும் உங்களை மாதிரி ஒரு வாதியார் தேவை சார். மேல எந்த தப்பும் இருக்காதுன்னு எனக்கு நல்லா தெரியும். ஆனா இந்த அளவுக்கு நீங்க ஏன் பொறுமையா இருக்கீங்கன்னு தான் எனக்கு புரியல. என்ன சார் பண்ண சொல்றீங்க? ஸ்பெஷல் கிளாஸ் நடந்த அன்னைக்கு அந்த பொண்ணு விஷயத்த சொல்லி ஓன்னு அழுதப்போ என்ன பண்றதுன்னு தெரியல. யோசிச்சு முடிவு பண்ணலாம் நினைக்கிறக்குள்ள இப்படி பண்ணிருச்சு. எது நடக்க கூடாதுன்னு நினைச்சனோ அது நடந்துரும் போல் இருக்கு. படிப்பை பாதியில் நிறுத்தி எப்படி இழுத்துட்டு போறாங்க பாருங்க சார். படிப்பை பாதியில் நிறுத்தது இருக்கட்டும் சார், அவங்க அடிச்ச அடியில் உங்களுக்கு ஏதாவது சேர்ந்தா என்ன சார் பண்றது? என்ன நீ எதுக்கு பாத்துட்டு இருக்க? அவர் என்ன நம்மள நடுத்தருவில் எப்படி போறாரு? நாளைக்கு ஏதாவது உனக்கு சர்வீஸ் பண்ணல, சாவர வரைக்கும் பென்ஷன் இல்ல, சும்மா உட்காந்து சாப்பிட்டு விட்டுட்டு ஒப்பாரி வச்சுக்கிட்டு போ.
செத்தாதான் அவனுக்கு நிம்மதினா அவ்வளவு சீக்கிரம் சாக மாட்டேன். லயன்ஸ் கிளப்போட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட் நடத்துறதுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ட்லேயே நம்ம ஸ்கூலுக்கு தான் அந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடைச்சிருக்கு. அதுக்கு முக்கிய காரணம் தயாவோட விடாமுயற்சி தான். அதனால் நம்ம எல்லாரும் சேர்ந்து அவருக்காக கைத்தட்டுவோம். என்னாச்சு? ஏன் எல்லாரும் சைலண்டாக இருக்கீங்க? பின்ன ஏற்கனவே பொண்ணு பிரச்சனை, ஸ்கூல் மன காத்துல பறக்குது, இதுல இதுவரை நடந்துட்டா நாரிடாது சார். வந்தாரும் கூடி டீச்சர்னாலே எல்லாரும் ஒரு மாதிரி மேலையும் கீழையும் பாக்குறாங்க சார். அந்த நிலைமை மாறணுங்கிறதுக்காக தான் இந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட் நடத்தணும்னு நான் முடிவு பண்ணிருக்கேன். யூ மீன் டிசைட் ஜமா, இங்க யாருக்குமே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்ற? காம்படிஷன் காமெடிஷன் இங்க நடக்க கூடாது. நடக்கணும் சார். ஆரம்பிச்சிட்டாயா? இது காமெடிஷனா என்னையா? நீ ஏற்கனவே போட்டு வச்சிருக்க ரூட்ல எல்லாரும் ஒழுங்கா போயிட்டு இருக்கிற பொழுது நீ மட்டும் செப்பரேட்டா ரூட் போட்டு சவாரி போற. வாட்ஸ் யுவர் ப்ராப்ளம்? டெல் மீ. இரிட்டேட்டிங் ஃபெலோ. மீட்டிங் ஓவர். ஆல் ஆஃப் யூ ஸ்டாண்ட் அப். யெஸ் சார். நோ. இந்த மீட்டிங் இன்னும் முடியல. உட்காருங்க. உட்காருங்கன்னு சொல்றேன்ல. And now, நான் டிசைட் பண்ணபடி இந்த காம்படிஷன் நடந்தே தீரும். அதை நடத்த வேண்டிய பொறுப்பை நான் தயா கிட்ட ஒப்படைக்கிறேன். பிடி டீச்சர்ங்கற முறையில் அனந்தி சார், 4 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பசங்க கிட்ட போய் மத்த ஸ்கூல் மாதிரி நான் பட்ட அவமானம் போதும். இனிமே என்னால முடியாது சார். எனக்கு நாங்க ஏன் உங்க கூட வராம உட்காந்து தெரியுமா? நீங்க வந்த உடனே நாங்களும் வந்திருந்தா எதிரிங்க என்ன பிளான் பண்ணானு எப்படி சார் தெரியும்? கரெக்ட். அப்ப நான் போறேன். போயிட்டு பொறி உருண்டை வைக்க போறேன். இந்த தயா பையில வெளியே அனுப்பிட்டு நான் உள்ள வரேன்டா. ஒரு காட்டுல ஒரு சிங்கம் தான் இருக்கணும், அது எங்க சிங்க பெருமாள் சாரா தான் இருக்கணும். தளபதிங்கிற என்ன பாக்குறீங்க? வந்து உட்காருங்க. உட்கார். விஷயத்தை சொல்லு. கையெழுத்து போடு. படிச்சிருந்தா நொட்டுலியோ தபா. இந்த கடிதம் எனக்கு கௌரவ பிரச்சனை. என்னைக்கு அந்த தாயாப்பா இந்த பள்ளிக்கூடத்துக்குள்ள காலடி எடுத்து வச்சானோ அன்னையில இருந்து என் மான மரியாதை கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சிருச்சு. என்ன பார்த்தா தொடர்ந்து நடக்கிற நீ என்னைக்கு அவன் பேச்சு கேட்டு ஆட ஆரம்பிச்சோ எல்லாம் ஒட்டுமொத்தமா போச்சு. இந்த பள்ளிக்கூடத்தை விட்டு அவனை உடனடியாக டிஸ்போஸ் பண்ணி ஆகணும். எச்சமாக நீ ஓன் கைப்பட எழுதுற கம்ப்ளைண்ட் போடு. பிடி அடிச்சு அடி அவனுக்கு வலிச்சிருக்கும். இப்பவே ஊரை விட்டு புறப்பட்டுருவான். கிளம்பிட்டான். இனிமே உங்க மரியாதைக்கு எந்த பிரச்சனையும் வராது சார். நீங்க ஃப்ரீயா உங்க டியூட்டியை பார்க்கலாம்.
மாதிரி போட மாட்டேன். எஸ்எம்எஸ் கொடுத்து மிலிட்டரிய வரவழைச்சிட்டியடா. சாக்ஸும் போட மாட்டேன் தம்பி. அடிபட்டதுன்னா கோழிச்சு போவனுக்கா. வணக்கம். வாங்க சார். உங்க பொண்ணு படிப்பு விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். அதான் அன்னைக்கே சொன்னோம்ல சார், அவ படிச்சு கிழிச்சதெல்லாம் போதும்னு. நான் தான் வேணாம்னு சொல்றேன்ல. தப்பு உங்க மேல வச்சுட்டு ஏன் சார் உங்க பொண்ணோட லைஃப கெடுக்குறீங்க? நாங்க என்ன சார் பண்ணோம்? பின்ன எவனோ ஒருத்தன் லவ் லெட்டர் கொடுத்தான அவ வந்து சொன்னப்பவே இந்த வயசுல இது எல்லா பொண்ணுங்களுக்கும் வர பிரச்சனை தான். உன் மேல எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நீ ஒழுங்கா படிக்கிற வேலையை மட்டும் பாரு. அதே மீறி ஏதாவது பிரச்சனைனா எங்க கிட்ட வந்து சொல்லு, நாங்க பாத்துக்கிறோம்னு அன்னைக்கே அவகிட்ட ஃப்ரெண்ட்லியா பேசி ஒரு தன்னம்பிக்கை கொடுத்துருந்தீங்கன்னா எப்போ எது நடந்தாலும் உங்ககிட்ட தான் சார் வந்து சொல்லியிருப்பா. அதை விட்டுட்டு இப்படி ஒரு தப்பான முடிவு எடுத்துருக்க மாட்டா. பசங்க பெற்றவங்களை நம்புகிறாங்க சார், பெற்றவங்க தான் சார் பசங்களை நம்புறதில்ல. இனிமேலாவது உங்கள் பொண்ணு மேலே நம்பிக்கை வச்சு அவளை ஸ்கூலுக்கு அனுப்ப பாருங்க. ஏ நான் ஸ்கூல் விஷயமா பேசிகிட்டு இருக்கேன், அவங்க அப்புறம் பேசுகிறேன். டாக்டர் டேட் கொடுத்துருக்காருங்க. நான் கூப்பிட்றேன். இந்த மாதிரி நல்லா படிக்கிற பசங்களோட படிப்பு பாதியிலே நின்று போச்சுன்னா பாழா போகிறது அவங்க லைஃப் மட்டும் இல்லை சார், இந்த சொசைட்டியும் தான். தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோங்க. நான் கிளம்புறேன் சார். நான் அவளை பள்ளிக்கூடத்துக்கு அனுப்புறேன். சந்தோஷம். புத்தர் போதி மரத்தடியில இப்படித்தான் தவ இருந்தாரு, புரிஞ்சுதா? நீங்க கெமிஸ்ட்ரி வாத்தியார் சார். அது தெரியுது வெங்காயம். வாத்தியார்னா எல்லாம் தெரிஞ்சு கரைச்சி குடிச்சிட்டு தான் வந்திருக்கணும். நீ என்ன நிக்கிற? ஓ உட்காரு இடத்துல. ஹோம்ஒர்க் இல்லாத தடவை எல்லாம் எந்திரிக்கடா. ஏ புளி முட்டை சார், ஹோம்ஒர்க் பண்ணிட்டியா? பண்ணிட்டேன் சார். காட்டுறா? காட்ட முடியாது சார். ஏன்? ஓம்ல பண்ணது சார். என்ன பண்ண? துணி துவைச்சேன் சார். உங்கள மாதிரியே காய்கறி வாங்கிட்டு வந்தேன் சார். வீட்டெல்லாம் கழுவிட்டு அப்புறமா பாத்திரம் துலக்கினேன் சார். கடைசியா சாம்பாருக்கு வெங்காயம் உரிக்கிறப்ப கண்ணுல தண்ணீர் வந்துருச்சு சார். ஏன்டா எந்த கேள்வி கேட்டாலும் என் வீட்டை ஆபத்து? கேள்வி கேக்குறீங்களே? உன்னை கேள்வியே கேட்க மாட்டேன். உட்கார்றா. தேங்க்யூ சார். சைலன்ட். மே ஐ கம் இன் சார்? வாங்க. தேங்க் யூ. குட் ஆஃப்டர்நூன் சார். குட் ஆஃப்டர்நூன். சர்க்குலர் அனுப்பியும் ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட்டில் கலந்துக்கிறதுக்கு யாருமே பேர் கொடுக்காதனால நானே நேரடியாக வந்திருக்கேன். விருப்பம் இருக்கவங்க பேர் கொடுக்கலாம். யாருக்கா ஒருத்தர் கூட இன்ட்ரெஸ்ட் இல்லை? தேங்க்ஸ். உன் பேர் எழுதிக்கவா? ஆ இதா இந்த கிளாஸில் இதான் பெரிய தடுதலை. அவன் பண்ண தப்புக்காக பனிஷ்மெண்ட் கொடுத்து நிற்க வச்சிருக்கேன். என்னடா பண்ண? நீ என்ன 50 கிலோ காந்தமா பார்க்கும் அனைவர் கண்களையும் முன் பக்கம் கவுந்து விடுகிறாய். டேய் நின்னுட்டாங்க. டேய் இங்க வா. நானா மேடம்? நீ இல்ல அவன். உன்னதான்டா. நானா மேடம்? ஆ நீதான். சங்கீதா ஆட்னிச் ஆட்னா. எப்படி அது? நான் இல்ல மேடம். எனக்கு தெரியும் சொல்ல. சாரி மேடம். நீ சொன்ன கவிதை ரொம்ப நல்லா இருந்துச்சு. மன்னிச்சிடும் மேடம். கவிதை எழுதுற எல்லாருக்கும் அது அழகாக வாசிக்க தெரியாது. ஏன் பையனும் உன்ன மாதிரி தான், தெரியுமா? அழகாக கவிதை வாசிப்பான். +2 நிர்மலா ஸ்கூல் கவிதையில் ஸ்டேட் ஃபஸ்ட், தெரியுமா? அவனை விட நல்லா வர்றதுக்கான எல்லா தகுதியும் உன்கிட்ட இருக்கு. என்ன என்ன பிரச்சனை? உனக்கு நல்லா கவிதை வருதுடா. உன் பேர் நான் கவிதை போட்டியில் எழுதிக்கிறேன். சைலன்ஸ். ஏன் சிரிக்கிறீங்க? பின்ன இதான் கிளாஸ்லேயே உருப்படாதுன்னு சொல்கிறேன். மீறி சேர்க்குற. இங்கே பாருங்க, இந்த உலகத்தில் உருப்படாதவங்கன்னு யாருமே கிடையாது. இங்கே இருக்கிற ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் ஒவ்வொரு திறமை இருக்குது. அதோ அவன் நல்லா காமெடி பண்ணுவான் சார். நான் காமெடி மட்டும் இல்லை சார், நல்லா விளையாட்டும் விளையாடுவேன் சார். என்னடா விளையாடுவே? பல்லாங்குழி, நொண்டி, பச்சை குதிரை, கில்லி தாண்டு, கோழி, பம்பரம், புளியங்கொட்டை, திருடன் போலீஸ், கொலக்கொலையாக முந்திரிக்கானு, மொத்தம் 9 விளையாட்டு எனக்கு அத்தப்படி சார். யூ ஆர் செலக்டட். சார் வேணா சார். தோத்துருவன் பயப்படுறியா?
போட்டியில் தோத்து போகிறது வைக்கப்பட வேண்டிய விஷயந்தான். ஆனால் அதை விட பெரிய வெக்கக்கேடு போட்டியிலே கலந்துக்காமல் வெளியில் உட்காந்து வேடிக்கை பார்த்து வெட்டிக்கிறது பேசுறது. என் பேர் எழுதிக்கங்க சார். குட், முருகன். அடுத்து யாரு? உன் பேரை பேச்சு போட்டியில் எழுதிக்கிறேன். வேணா சார். ஏன்? இங்க பார், எப்பவுமே பாசிட்டிவான எண்ணங்கள் இருக்கக்கூடிய மனுஷங்க மட்டும்தான் இது வரைக்கும் வாழ்க்கையில ஜெயிச்சிருக்காங்க. புரிஞ்சுதா? பேச்சியம்மா, பேச்சு போட்டி சார். குட். அடுத்து சார், அமலவேல் ஓவிய போட்டி. ரேவதி கோபம் சார், கபடி சார், கட்டுரை போட்டி. பல்லா ஓட்ட பண்ணி சார். குட். வாரி டான்ஸ் சார். வாரி பாட்டு சார். வா. சரி, கவிதை சார். கபடி சார். வெரி குட். ராஜேஷ், ஃபுட்பால். மஞ்சு குரூப் சார். வாரி டான்ஸ் சார். குட். அறிவே, நம்ம கிளாஸ்லயே நீ மட்டும் தான் பேர் கொடுக்கல சார். வேணா சார். சார், பழனியும் தான் சார். பாண்டி சார், நீ என்ன பண்ற? எல்லா லிஸ்ட் எடுத்துட்டு நான் வந்து பாரு. சரிங்க சார். என் பேரையும் எழுதிக்கோங்க சார். குட். தேங்க்யூ. விட்டு போய் சார். பழனி சார். என் கௌரவத்தை கலட்டி தொங்க விட்டுட்டாண்டா. நினைச்சு பாக்குறியா? இப்போ நம்ம ஸ்கூலோட ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் லீடர் பேரை தயா சார் அனௌன்ஸ் பண்ணுவார். நம்ம ஸ்கூல் டீம் லீடர் யாரு சார்? இருங்க. 12th B. அடியார் போனும். அவர் கேதுரா. ஆர். யாரு? பழனிமுத்து. என்ன பாக்குற? நீ விளையாடுறது 700 பசங்களோட வாழ்க்கை. அவன பெத்த அப்ப நான் சொல்றேன், அவன் எந்த ஒரு வேலைக்கும் லாய்க்கு இல்ல. அவனுக்கு எந்த பொறுப்பு வேணாம் சார். அப்பா புள்ள ரிலேஷன்ஷிப் எல்லாம் உங்க வீட்டுல, இது ஸ்கூல். நான் பொறுப்பெடுத்து நடத்தணும்னா நான் சொல்றதை கேளுங்க. அப்படி இல்லைன்னா நீங்க யாராவது பொறுப்பெடுத்துக்கிறீங்களா? யார் எடுத்துக்கிறீங்க? இந்த பக்கம். ஆமா, இதுகள் நம்பி பொறுப்பெடுத்த கிழிஞ்சிடும். நம்ம ஸ்கூல் டீம் லீடர் ஆர் பழனிமுத்து. வா. போடா பழனி, போடா பழனி, போ. ம், வா. கூப்பிடறல, போடா. ஏ சார், என்ன ஏண்டா பெத்தோம்னு எங்க அப்பா தூக்கல தூங்க போயிட்டாரு. இங்க இருக்கிற இந்த டீச்சர்ஸ்க்கு என்ன பிடிக்கல, இந்த ஸ்கூலுக்கு பிடிக்கல. நீங்க மட்டும் ஏ சார், என் ஒருத்தனால எல்லாருக்கும் கிட்ட பேர் வாங்கிட்டு இருக்கீங்க. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுதான் சார். நான் உங்கள்கிட்ட கூட பேசாம ஒதுங்கி ஒதுங்கி போயிட்டு இருக்கேன். என்னடா பிரச்சனை? உனக்காக நான் ரிஸ்க் எடுக்கிறேன்னு உனக்கே தெரியுது இல்ல. ஏன்டா ரிஸ்க் எடுத்தோம்? நான் நினைக்காத அளவுக்கு நடந்துக்கோ. திரும்ப நம்ம டீம் வெற்றி பெற நான் போராடுவேன். துணை தலைவர் முருகன். இங்க பாருங்க சார், இதுங்க ட்ரைனிங் எடுக்கிற லட்சணத்தை. இதுக்கு தான் சார் அந்த காம்படிஷன் நான் வேணான்னு சொன்னேன். பண்றியா?
ஓடு 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 ஃபாஸ்ட் தொடு. எப்படி தேவை போயிட்டு இருக்கு பசங்க பின்றாங்க சார். இதுங்க விளையாடுற விளையாட்டுக்கும் போட்டியில் இருக்க விளையாட்டுக்கு அதை சம்மந்தம் இருக்கா சார்? சம்மந்தம் இல்லைன்றீங்களா? அதை விளையாடுறாங்களே கில்லி, அதான் கிரிக்கெட்டுக்கு பேஸ். பச்சை குதிரை, ஹை ஜம்ப், இது இந்த பக்கம் விளையாடுறாங்களே. போதும் தேயா, நீங்கள் என்ன பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்கும். அந்த தோப்புக்காரன மேட்டர் மாதிரி கேரி ஆன். தேங்க்யூ சார். டேய் வாங்கடா. இன்னைக்கு ப்ராக்டிஸ் பண்ணது போதும், லிஸ்ட் ரெடி ஆயிச்சா? சார் லிஸ்ட்லாம் ரெடி ஆயிடுச்சு சார், ஆனால் முதல் போடி தான் சார், யாருமே பேர் கொடுக்கல. ஓப்பனிங்கே ஆள் இல்லையாடா. நானும் முருகன் வேணா அந்த காம்படிஷனில் கலந்துக்கிறோம் சார். ப்ராக்டிஸ் இருக்காடா, பண்ணிக்கலாம் சார். எது பண்ணிக்கலாமா? ஏய் சார், ஜெயிக்கணும்னு கூட அவசியம் இல்லை சார். நம்ம ஸ்கூல் மாதிரியே மற்ற ஆறு ஸ்கூலில் நாலு ஸ்கூல் பேர் கொடுக்கலன்னா கூட நம்ம கலந்துக்கிட்டோன்னா ஒன்று ரெண்டு பாயிண்ட்ஸ் கிடைக்கிறதுக்கா சான்சஸ் இருக்குது சார். ஆமாம்ல சார், முறையா பிராக்டிஸ் இல்லாம யாரும் போட்டியில கலந்துக்க வேணாம் சார். எது சார்? தோத்தா எங்க மனம் தான் சார் போவோம். ஆமா சார். சார் அதுல எங்க மனமும் கலந்துருக்கு சார், நம்ம ஸ்கூல் மனமும் கலந்துருக்கு சார். சார் அவங்களே கலந்துக்க சொல்லுங்க சார். இரு இரு, எதுக்கு டென்ஷன் ஆவற? போட்டி முடியிற வரைக்கும் ஸ்கூலுக்குள்ள எந்த பிரச்சனையும் வராம நம்ம தான் பாத்துக்கணும். போங்க. எஸ் சார். டேய் வாங்கடா வாங்க. டேயா, அவர் பேர் பாஸ்கர். எல்லாரையும் கோஆர்டினேட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். அவர் எந்த போட்டியில கலந்துக்கிட்டாலும் அந்த ஓவரால் சாம்பியன்ஷிப் டிராஃபி இருக்கு இல்லையா, அது அவர் குரூப்புக்கு தான் கிடைக்கும். ஹலோ ஹலோ. ஒரு நிமிஷம் இருங்களா, சொல்லுங்க. நீங்க சேர்மன் பேச சொன்னார். என்ன? பிரைவேட் ஸ்கூல்ஸ் ரிசல்ட்ஸ்ல மட்டும் இல்ல, கல்ச்சுரல் ஸ்போர்ட்ஸ் அது இதுன்னு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் மக்கள் நம்பி வந்து டொனேஷனை கொட்டிகிட்டு இருப்பான். கவர்மெண்ட் ஸ்கூல் ஜெயிச்சு என்ன செய்ய போகுது? வேஸ்ட். என்ன சார் இது? அரசியலை விட மோசமானது. இல்லாட்டி ஒரு மெடிக்கல் காலேஜ், ரெண்டு இன்ஜினியரிங் காலேஜ், அஞ்சு ஸ்கூல் நடத்த முடியுமா? ஆ, இந்த போட்டியில் நீங்கள் தோக்குறதுக்கு எவ்வளோ வேணும்னு எங்கள் சேர்மன் கேட்க சொன்னார். ஜெயிலில் இருக்க வேண்டியவங்கலாம் ஸ்கூல் நடத்தினா இப்படி தான். போங்க சார். ஒரு ஸ்கூல் படிப்பு சொல்லித்தரதோ இல்லையோ, தனி மனித ஒழுக்கத்தையும் தேசப்பற்றையும் சொல்லித்தரணும். இங்கேயே இப்படி இருந்துச்சுன்னா இங்கேருந்து வெளியில் போகிற ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி நல்லவனாக இருப்பான்? போட்டியில் ஜெயிக்கிறத விட நேர்மையாக விளையாண்டு தோக்குறது எவ்வளவோ மேல். முடிஞ்சால் நேர்மையாக விளையாண்டு ஜெயிக்க பாருங்கள் சார். கவர்மெண்ட் ஸ்கூல்ல ஸ்போர்ட்ஸ் எல்லாம் எப்படா போயிட்டு இருக்கு? சிறப்பா போயிட்டு இருக்கு சார். சிறப்பா போயிட்டு இருக்கு சார். ஈக்குவலா இருக்கு சார் பாயிண்ட். ஈக்குவலா இருக்கும் பாயிண்ட். போற வேகத்தை பார்த்தா ஜெயிச்சிருவாங்க போல தெரியுது. நம்ம ஸ்கூல் எந்த காரணத்தை கொண்டு ஜெயிக்க கூடாதா? குடிக்கிறதுல ஏதாவது உன்னை கலந்து விடு. Go fast. Idiot. Va. Super. Samma fast ra. Hey, idu maintain pandra. Namma jeichiralanda. Yes sir. Like eduthinga. Hey, thalli. Hey, indara. Correct sir. Inda. Ore modala kudikitta. Kudi. Manavel sir. Nalla avucha muttaiya apple juice kudutinga. Chaapittu kudu temba jeipomla. Idu kudinga pinnadi varum. Idu kudicha pinnadi varadu. Munnadi tha varum. Hey, kai la irukka yaaru? Sir, neenga kudinga sir. Enda? Kudicha tha naanga kudi porom. Varala indara. Hey. சேட்டை பண்ணக்கூடாது. ஆ குடி. ஏய் ஏய் பாத்து பல்லி 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 பல்லி. Thank you. கத்தரி கப். லைன் 1 செயின்ட் ஜான்ஸ் மேல்நிலை பள்ளி மாணவர் முரளி. லைன் 2 பிராக்டிஸ் இல்லாம எங்களை போட்டியில கலந்துக்க வேணாம்னு சொல்லிட்டு
டான்ஸ்ல நீ தத்தக பித்தக ஆடி தோத்துட்டியே முருகா. ஏய் நீ சும்மா இரு, நீ மட்டும் ஆடி அந்த போட்டியில ஜெயிச்சிருந்தனா இப்ப இந்த போட்டியே தேவையில்ல தெரியுமா. போய் பாருங்க வாங்கடா. நம்ம ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட் வாங்கின ட்ரோபிடா. சூப்பரா கலெக்டிடா, டீம் லீடர்ன்றத ப்ரூவ் பண்ணிட்டடா. பழனி, நான் தனியா பேசணும். பேசு. தனியா? நான் அந்த தனியா இல்ல, உன் கூட தான் பேசணும். சொல்லு. எனக்கு உன்ன மாதிரி திருட்டு பழக்கம் இல்ல. திருடேன் சொல்றா? அதுக்காக உன்ன திருடேன் சொல்லல. என்கிட்ட பேசுறதுக்காக மட்டும் திருடுவ இல்ல, அது சொன்ன. கேட்டுக்க கேட்டுக்க. சரி, நான் ஸ்ட்ரைட்டாவே சொல்றேன். என்ன பாரு பாரு.
நான் உன்கிட்ட ஒரு பேனா கொடுத்தல்ல, அதை திருப்பி கொடுத்துரு பழனி. அது என்கிட்டயே இருக்கட்டும். கொடுத்துரு பழனி. அர்ச்சி ப்ளீஸ் போ. நிஜமா தான் சொல்றியா? பின்னாடி எப்படிலாம் சுத்தின வாரிவு பூ அப்போ கமு கதை கவி அறிவு இருக்காடா உனக்கு? அவன் எதுக்கு கொடுத்த பண்ண அவன் திருப்பி கேட்டா தெரியுமா? உன்னை லவ் பண்றாடா. தெரியும். தெரியுமா? ம். அப்ப கொடுத்துருக்கலாம் இல்ல? இல்லடா வேணாம். ஏன்? நான் இல்லனா இந்த ஸ்கூல் உருப்பிட்டுரும்னு என் அப்பல இருந்து ஒட்டுமொத்த ஸ்கூலும் எனக்கு எதிராக நின்னப்போ தயா சார் மட்டும்தான்டா எனக்காக தனியால நின்று ரிஸ்க் எடுத்தாரு. இப்ப ஏதாவது செய்யணும்னு தோணுதுரா, அதை ஒழுங்கா செய்யணும். படிக்கணும்னு தோணுதுரா, காரணம் தயா சார். இனி என்னால் அவருக்கு ஒரு கெட்ட பேர் வந்துடக்கூடாதுனாடா அப்படி சொன்னேன். அறிவழகி வீட்லேயும் அவரை நம்பி தான்டா ஸ்கூலுக்கு அனுப்புகிறாங்க. அவன் நல்லா படிக்கிறவடா, படிக்கட்டும். எப்படி சார் உங்களால் மட்டும் முடியுது? 17 வருஷம் அவன் கூட வந்திருக்கான் சார். இது வரைக்கும் என்னால் அவனை புரிஞ்சிக்க முடியல சார். 10th வரைக்கும் ஸ்கூல் ஃபஸ்ட்டு வந்துவன் சார் அவன். இந்த 2 வருஷமாக தான் என் பேச்சை கேட்குறதில்ல. கால 5-6 இங்கிலீஷ், 6-7 சயின்ஸ், 7-8 மேக்ஸ், 8-5 டான் புறப்பட்டு முன்னாடி வந்து நிற்பான் சார். நிற்கணும். திரும்ப டியூஷன், டியூஷன் முடிஞ்சால் வீடு, அதானே உங்கள் பையனும் சொன்னான். எப்போ பார்த்தாலும் அதை படி இதை படி அதை பண்ணி இதை பண்ணி ஒரே டார்ச்சர் சார். ஒரு நாள் கிரவுண்டில் விளையாடுறத பார்த்துட்டாரு. அதுக்கு என்ன செஞ்சார் தெரியுமா? பாருங்க சார், எனக்கு கிரவுண்ட்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனால் அத்தனையும் விட்டுட்டு அவருக்காக பொறுத்துட்டு போகிறேன். எனக்காக கொஞ்சம் பொறுத்துக்கூடாது அவரு. ஆ, ஏதோ ஒரு ஆத்திரத்தில் நீங்கள் எதிர்த்து பேசிட்டேன், அதுக்காக என்னையே எதிர்த்து பேசுறியா நீ? இன்னொன்று நான் உன தண்ணி தெளிச்சு விட்டேன்னு சொன்னால் நீங்களே சொல்லுங்க சார், யார் மேலே தப்புன்ட்டு? சார், இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அப்பங்களுக்கும் இருக்கிற பிரச்சனை என் பையன் எது சொன்னாலும் கேட்கவே மாட்டேங்கிறான்றதுதான் பிள்ளைங்களோட பிரச்சனை. எப்ப பாரு என் அப்ப நொய் நொய் நொயின்னு ஏதாவது ஒன்று சொல்லி என்னை அரிச்சிக்கிட்டே இருக்கான்றதுதான் சார். ஒரு பலூனில் இவ்வளோதான் காற்று பிடிக்கும்னா அவ்வளோதான் ஊதணும். மீறி ஊதுனா வெடிச்சிடும். அடக்கி வைக்கக்கூடிய உணர்வுகள் எல்லாம் ஏதாவது ஒரு நாள் வெடித்து வெளியில் வந்தே தீரும். அப்போ அவங்க நம்ம கண்ட்ரோலில் இருக்க மாட்டாங்க. அவனை கண்டிக்கிறத விட்டுட்டு அவன் தோளில் கை போட்டு உன் தேவை என்னடான்னு கேட்டு பாருங்க. நாய்க்குட்டி மாதிரி உங்கள் காலை சுற்றி சுற்றி வருவான். டீ சாப்பிடுங்க. என்னுடைய 22 வருஷ சர்வீஸில் இன்னைக்கு தான் இந்த ஸ்கூலோட ஹெச்எம்னு சொல்லிக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்கு. என்னால் தலை நிமிந்து நடக்க முடியுது. இதுக்கெல்லாம் காரணம் ஒரு வெற்றி. இந்த வெற்றியை நான் உங்களோட பகிர்ந்துக்கணும்னு எனக்கு ஆசையாக இருக்கு. ஆனால் என்னை விட இந்த வெற்றிக்கு காரணமாக இருந்த தயா உங்க கூட பகிர்ந்துக்கிறது தான் நியாயமாக இருக்குன்னு நினைக்கிறேன். தயா சார், வாங்க சார், வாங்க. இருந்த எல்லா எதிர்ப்பையும் மீறி நான் அந்த ஸ்போர்ட்ஸ் அண்ட் கல்ச்சுரல் மீட் நடத்தி ஆகணும்னு சொன்னது ஸ்டூடெண்ட்ஸ் ஜெயிக்கணுன்றதுக்காக இல்லை. உருப்படாத ஸ்டூடெண்ட்ஸ்னு சொல்லி இவங்களை நம்ம ஒதுக்கிடாம டீச்சர்ஸ் ஸ்டூடெண்ட்டை நம்பி 1 மடங்கு உழைப்பு போட்டால் ஸ்டூடெண்ட்ஸ் நமக்காக 10 மடங்கு உழைப்பு போட தயாராக இருக்கான்றதை உங்களுக்கு புரிய வைக்கணுன்றதுக்காகத்தான். சாக்ரட்டிஸ் பிளாட்டோவுக்கு கற்றுக் கொடுத்த மாதிரி, பிளாட்டோ அரிஸ்டாட்டில், அரிஸ்டாட்டில் மாவீரன் அலெக்சாண்டர் கற்றுக் கொடுத்த மாதிரி நமக்கு பின்னாடி வர ஸ்டூடெண்ட்ஸுக்கு நம்ம நாலேஜை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ப்ரைவேட் ஸ்கூலில் வேலை செய்கிற டீச்சர்ஸை விட இங்கே இருக்கிற ஒவ்வொரு டீச்சர்ஸுமே திறமையானவங்க எனக்கு தெரியும். என்ன, ஒன்ஸ் டீச்சர் ஆகிட்டா பாடம் நடத்தினாலும் சரி நடத்தலனாலும் சரி டீ ப்ரொமோஷன்ற பிரச்சனை கிடையாது, கேள்வி கேட்க ஆள் கிடையாது, அதனால அப்படியே இருந்துடுறோம். அதையும் மீறி 1-2 ஸ்டூடெண்ட் நம்மக்கிட்ட கேள்வி கேட்டால் அவனே அடித்து பயமுறுத்தி கிட்ட வராத அளவுக்கு பார்த்துக்கிறோம். வர்ற பப்ளிக் எக்ஸாமில் நம்ம ஸ்கூல் 100% ரிசல்ட் வாங்கணும்னா யார் வேணாலும் எப்போ வேணாலும் எந்த சந்தேகம் வேணாலும் கேளுங்கன்னு டீச்சர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு முழு சுதந்திரம் கொடுத்து பாருங்க, கண்டிப்பாக பாஸ் ஆவாங்க சார். 22 வருஷம் சர்வீஸ் பண்ண உங்களுக்கு மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டுக்குமே இந்த ஸ்கூலுக்குள்ளே தலை நிமிந்து வர்றதுக்கு ஒரு வெற்றி தேவைப்பட்டுச்சு.
அது இப்ப இவங்களுக்கு கிடைச்சிருக்கு. இது அடுத்த வெற்றிக்கான தூண்டுதலா நினைச்சு நல்லா படிச்சு வர எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் காட்டுவாங்க சார். காட்டுவீங்கல்ல? வணக்கம், உட்காருங்க ஐயா. நீங்க ஏற்கனவே அரை மணி நேரம் லேட்டு, உங்க பீரியடே முடிய போகுது. முடியட்டும், அதாகப்பட்டது. அந்த பேனாவை திருடுனது யாருன்னு கண்டுபிடிக்கிற வரைக்கும் இன்னும் ஆறு மாசம் ஆனாலும் சரி, வகுப்பு நடத்தப்பட மாட்டாது. இந்த சமாளிக்கிற வேலையெல்லாம் இங்க வேணாம், ஒழுங்கா பாடத்தை நடத்துங்க. சிறப்பு சார், ஸ்கூல்ல சிகரெட்லாம் அடிக்கடா தெரியும்ல. ஹலோ, பையன் பிறந்திருக்கா மாப்ள? மாமா, எதுவும் பேச வேண்டாம், உன்னை இடையே கிளம்பி வர்றீங்க. சார், சீரியஸா ஹாஸ்பிடல் அட்மிட் பண்ணிருக்காங்க சார். குழைக்க மாட்டாருன்னு சொல்றாங்க சார். எந்த ஹாஸ்பிடல்? ஒண்ணுமே புரியல சார். சீரியஸா சொல்றாங்க. இருங்க இருங்க இருங்க, யாரும் சார் பார்க்கணும்? அவர் இப்ப பார்க்க முடியாது சார். ஏன் பார்க்க முடியாது? பார்க்காம போக மாட்டோம். என்னங்க பிரச்சனை? என்ன சிஸ்டர் பிரச்சனை? கேட்க மாட்டாங்க. என்ன வேணும் சார் உங்களுக்கு? முதல்ல கும்பல கலங்க. பொறுமையா இருங்கப்பா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. சொல்றல, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்ன பண்றீங்க? தயாலன் சாரை பார்க்காம நாங்க இங்க இருந்து போக மாட்டோம். இங்க பாருங்க சார், உங்க நலனுக்கு தான் சொல்றேன். அவரோட நிலைமை ரொம்ப சீரியஸா இருக்குது. தேவையில்லாம இப்படி பிரச்சனை பண்ணிட்டு இருந்தீங்க. டாக்டர் கொடுக்குற ட்ரீட்மெண்ட்டும் கெட்டு போயிடும், பாத்துக்கோங்க. போங்கப்பா போங்க, நமக்கு தயா சார் வேணும். போங்க. கவலைப்படாதீங்க. எனக்கு தெரியும் உங்களுக்கு எல்லாம் எப்படி ஒரு நல்ல வாதியான அவரை தெரியுமோ, அதை விட அதிகமா
என் கணவர் பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவருக்கு ஒண்ணு ஆவாது. அவரை சரியா புரிஞ்சுக்கிட்ட யாரும் இப்படி அழ மாட்டாங்க. தயவு செஞ்சு நீங்க எல்லாரும் அழுது என்ன அழ வச்சிடாதீங்க. போங்க சார். இந்த எக்ஸாம்ல நல்ல ரிசல்ட் எடுத்து காட்டுவோம் சார். எப்படி ஒரு உண்மையான குருவுக்கு அடையாளமே அந்த குரு உயிரோட இருந்தாலும் சரி இல்லாட்டியும் சரி அவர் சொல்லிக் கொடுத்த வித்தியெல்லாம் நம்ம மனசுல நிக்கணும் சார். தயாசர் உண்மையான குரு அவர் சொல்லிக் கொடுத்ததெல்லாம் எங்க மனசுல பதிஞ்சிருக்கு சார். நான் கண்டிப்பா இந்த எக்ஸாம்ல தோக்க மாட்டோம் சார். ஜெயித்து காடுவோம். இந்த பள்ளியானது கல்வி தரத்திலும் ரிசல்ட்டிலும் ரொம்பவே பின்தங்கி இருந்தது. ஆனா இன்னைக்கு மாவட்டத்திலேயே இந்த பள்ளி ரிசல்ட்ல முதல் இடத்தை பிடிச்சிருக்கு. இதுக்கு மிக முக்கிய காரணமான ஹெட்மாஸ்டர் திரு பாண்டியன் அவர்களை நான் பாராட்டுகின்றேன். உங்க பணி இன்னும் தொடரட்டும். கங்கராச்சுலேஷன்ஸ். இங்க கூடியிருக்கின்ற மாணவ மாணவிகளுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள். இந்த பள்ளியை மாவட்ட அளவில் மட்டுமல்லாது மாநில அளவிலும் சிறந்த பள்ளியாக கொண்டு வர வேண்டும் என உங்களை எல்லாம் நான் கேட்டுக்கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். இந்த வெற்றிக்கு காரணம் நான் இல்லை, தயாளன் சார் தான். வருஷமா இந்த ஸ்கூலை நான் கையில தாங்கிக்கிட்டு இருந்தேன். சின்சியரா உழைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா இங்க என்னால எதையும் மாற்ற முடியல. டியூட்டிக்கு வந்த ஒரே வருஷத்துல இந்த ஸ்கூலையே மாத்தி காட்டினாரு சார். என் சர்வீஸ் பீரியட்ல இதுதான் கடைசி வருஷம். இந்த நேரத்துல இவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுத்த தயா அதை திரும்ப பறிச்சுக்கிட்டாரு. என்ன அப்படி எல்லாரும் பாக்குறீங்க? தயா விரும்பி வாங்கின டிரான்ஸ்பர் ஆர்டர். தயா எனக்காக மட்டும் இல்ல, கல்வி அறிவுல பின்தங்கி இருக்கிற எத்தனையோ ஏழை மாணவர்கள் இந்த ஊர்ல இருக்கிறாங்க. அவங்களுக்காகவாவது இந்த ஆர்டரை நீங்க கேன்சல் பண்ணிட்டு தொடர்ந்து இந்த ஸ்கூல்ல நீங்க வேலை செய்யணும். அது மட்டும் இல்ல, இதே மேடையில வந்து இத்தனை பேருக்கு முன்னால நீங்க சம்மதிக்கணும்னு உரிமையோடு கேட்டுக்கிறேன். ஐயா போங்கய்யா. ஏ சார் ஜெஜிக்கு போங்க. போங்க சார், மேடைக்கு போங்க சார். போங்க சொல்லுங்க சார். ஐயா வாங்க. தேங்க்ஸ் சார். உங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. சார் சொன்ன மாதிரி இங்க நான் எதையுமே மாத்தலை, யாரையும் மாத்தணும்னு நினைக்கல. பசங்க இவங்களுக்கு தகுந்த மாதிரி என்ன நான் மாற்றிக்கிட்டேன். இவங்க லெவலுக்கு இறங்கி இவங்க புரிஞ்சுக்க முயற்சி பண்ணேன். முழுசாக புரிஞ்சுக்கிட்டனா இல்லையான்னா எனக்கு தெரியல, ஆனால் புரிஞ்சுக்க தினமும் போராடிட்டு இருக்கேன். இப்போ இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு புத்தகமே தேவையில்லை சார். நம்மளை விட அதிகமாக அவங்க நெட்டில் படிக்கிறாங்க, நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறாங்க. அதையும் மீறி அவங்களுக்கு ஒரு வாத்தியார் தேவைன்னா அவன் வெறும் வாத்தியாரம் மட்டும் இல்லாமல் வாத்தியாருன்ற சட்டை போட்டிருக்கிற சக மாணவனாக இருக்கணும். அந்த மாணவனும் தினம் தினம் புது புது விஷயங்களை தேடி தேடி கண்டுபிடிக்கிற சகலகலா வல்லவனாக இருக்கணும். இந்த உண்மை இங்கே வேலை பார்க்குற 40 ஆசிரியர்களுக்கும் புரிஞ்சிருச்சு. இனிமே நான் இங்கே தேவையில்லை. இப்போ இருக்கிற மாதிரியே அந்த ஸ்கூல் எப்போவுமே இருக்கணுன்ற ஆசை தானே உங்களுக்கு? உங்களுக்கு அப்புறம் சிங்கப்பெருமாள் சார் அந்த ஸ்கூலை நல்லா பார்த்துக்குவார். தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக இருங்க. இங்கே இருக்கிற கலெக்டர் அவர்களுக்கும் சிஇஓ அவர்களுக்கும் ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட். மேடம், நீங்கள் சொன்ன மாதிரி இந்த ஸ்கூல் இப்போ இருக்க ஸ்டாண்டர்டை விட இன்னும் நல்ல ஸ்டாண்டர்டோடு இயங்கணுன்னா சாரோட ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் ஹெச்எம் போஸ்ட்டை சிங்கப்பெருமாள் சார் கொடுங்க. இந்த ஸ்கூலை நல்லா வழி நடத்துவார். என்ன பாக்குறீங்க? எல்லாரும் கை தட்டுங்க.
இல்ல சார், இனி எந்த ஸ்கூலையும் ஒப்பிடவே கூடாது சார். உங்களை ரொம்ப மிஸ் பண்றோம் சார். நீங்க மட்டும்தான் மிஸ் பண்றீங்களா? ஏன் நான் உங்களை மிஸ் பண்ணல? ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இன்னைக்கு என்ன இழப்பீங்க, நாளைக்கு காலேஜில் உங்க ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் வேலை பார்க்குற இடத்துல, இப்படியே அடுத்தடுத்து லைஃப் போயிட்டே இருக்கும். தேடல் உள்ள ஒவ்வொரு மனுஷனும் சாகுற வரைக்கும் ஏதாவது ஒரு விஷயத்தை இழந்துக்கிட்டே தான் இருக்கணும். என்னுடைய தேடல் ரொம்ப நீண்டது. உங்களை மாதிரி 1,000, 10,000, 1,000 கோடின்னு இன்னும் நிறைய பார்க்கணும். ஒவ்வொரு முறை பிரிஞ்சு போகும்போதும் வலிக்கத்தான் செய்யும். ஆனால் அந்த வழியை அடுத்த இலக்கு நோக்கிய பயணமாக நினைக்கும் போது அதை ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும். லைஃப்பில் நல்லா பெருசாக வாங்க. ஏணியை கூரை மேலே போடாதீங்க, வானத்தை நோக்கி போடுங்க. பாய். தம்பி, தயா தம்பி, 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 நீ பாட்டுக்கு பொறுப்பு எடுத்துக்கங்கன்னு சொல்லிட்டேன். ஆனால் நான் உன்ன மாதிரி நெருங்கி பழகினாலும் இப்படி 1,000 பசங்களை எப்படிப்பா புரிஞ்சுக்கிறது? ரொம்ப ஈஸி சார். எப்படிப்பா? பசங்களில் 4 விதம்தான் சார். ஸ்லோ லேர்னர்ஸ், மந்த புத்திக்காரங்க, மாடரேட், சராசரி, ஃபாஸ்ட் லேர்னர்ஸ், கற்பூரம் மாதிரி, லேர்னிங் டிசபிலிட்டி, மூளை மற்றும் நரம்பு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளை இருக்கிறவங்க. இந்த 4 நம்ம புரிஞ்சுக்கிட்டா எவ்வளோ பேர் வேணாலும் சமாளிக்கலாம். கேன் யூ கேட்ச் மை பாயிண்ட்? டெல் மீ. கேட்ச்பா. இட்ஸ் நைஸ் நோ? Thank you.